நாட்டின் பல்வேறு மூலைகளில் பாம்பு புற்றுகளுக்கு பால் வார்த்து வணங்கிக் கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான தாய்மார்களின் நாக நம்பிக்கையை அஸ்திவாரமாக வைத்து பின்னப்பட்ட மின்னல். நைனா, 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 சார், 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 கும்புறா நைனா. செந்தில் நாதாங்கிற வீடு இதான நைனா? நீதான வஜ்ர வச்சிட்டியா? ஆமா நைனா. ஆற்காடுல இருந்து தானே வர்ற? ஆமா நைனா. சரியா 9 மணிக்கெல்லாம் வந்துருவேன் அப்படின்னு எங்க முதலாளி சொன்னார். அது நீதானே? நானே தான் நைனா. உள்ள போய் குந்திக்க நைனா. ஆமா, என்ன சாப்பிடுற? காபியா டீயா? காபி எல்லாம் வேணாம் நைனா, வரும்போதான் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தேன், அதனால டீயே வாங்கிட்டு வானா. டீ சரி நைனா. என் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை நைனா, அத இவரை பார்த்தா தீர்த்து வைக்கிறாங்க எங்க ஊர்ல நிறைய பேர் சொன்னாங்க, அதனாலதான் வந்த நைனா. ஆமா நைனா, உங்க முதலாளிக்கு என்ன புளி? யாராலையும் தீர்த்து வைக்க முடியாத எந்த பிரச்சனையானாலும் சுலபமா தீர்த்து வச்சிருவார். ஆண்டவன் எல்லார் மண்டைக்குள்ளையும் மூளையத்தான வச்சிருக்கான். இவருக்கு வக்கீல் அந்த ஆண்டவரே அவர் மண்டைக்குள்ள குடியிருக்கான். குடியே இருக்கானா? நீ உள்ள போனா உனக்கு எல்லாம் புரியும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என் பேரு வஜ்ரவேல் செட்டியார் நைனா. என் ஊர் ஆற்காடு நைனா. செந்திநாதங்கிறது நீங்க தானே நைனா? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு. நான் ஒரு ஓய்வு பெற்ற உயர்நிலைப்பள்ளி தமிழாசிரியர். மகாவித்வான் சம்பந்தம் என்பது என் பெயர். தாங்கள் காண வந்தது என் மகன் செந்தில் என்று அழைக்கப்படும் செந்தில்நாதரை. தாங்கள் என்னை செந்தில்நாதன் என தவறாக எண்ணிவிட்டீர் போலும். ஆகவேதான் கூறுகிறேன், ஓடு மீன் ஓட. ஓடிவிட்டாரா? ஏன் எனக்கென்று எல்லோரும் ஓடுகிறார்கள்? அடியே, மாயவரம் மண்டபத்தில் ஏறக்குறைய அவசரமா 8 மாசத்துல பெத்தெடுத்த உமா மகேஸ்வரி என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? இந்த பாருங்க, என்ன பத்தி எதுனால பேசுங்க? எங்க ஊரை பத்தியோ எங்க அம்மா பத்தியோ ஏதாவது பேசுனீங்க? என்ன கேட்டுக்கோ வரும். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? மன்னா பத்தி வேணும். இன்னைக்கு ஆபீஸுக்கு டெல்லி மந்திரி வராரு, என் ஷர்ட் பேண்ட்களை இஸ்திரி போட்டு வை, என் ஷூக்கெல்லாம் பாலிஷ் போட்டு வைன்னு சொன்னா ஏன் செய்யல? ஆமா, நீங்க பெரிய ஜில்லா கலெக்டர், டெல்லி மந்திரி நேரா வந்து உங்ககிட்டதான் தமிழ்நாட்டு நிலவரங்கள் எல்லாம் விசாரிக்க போறாரு. ஒரு யூடிசி கூட இல்ல, எல்டிசி ஒரு மூலையில நிக்கிறதுக்கு எதுக்கு பேண்ட் ஷர்ட் பாலிஷ் போட்ட ஷூ? அப்போ மந்திரி முன்னாடி ஒண்ணுமே இல்லாம எனக்கு சொல்றியா? தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைப்பாரு? அறிவுக்கிட்டமா பேசணி. எங்க வீட்டு பிரச்சனையை தீர்த்துக்கலாம்னு உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்கும் போல் இருக்க. என்ன இந்த மாதிரி புருஷனும் கொண்டாட்டி எலியும் மூலியமா சண்டை போடுறத விட ஒண்ணு செய்யுங்களேன். ரெண்டு பேரும் விவகாரத்து பண்ணிக்கீங்களே. என்ன என்ன தங்கள் மீது உலக மகாயுத்தம் நடந்ததா என்ன? நைனா, நான் ஏற்கனவே கலண்டு போயிருக்கேன், என்ன நிம்மதியா வெளியே போக விட விடமாட்டியா? தாங்கள் கத்தது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. இன்னும் உதவாங்கிறியா? தாங்கள் இப்போது சந்தித்தது என்னுடைய மூத்த மகன் சரவணமுத்துவும் அவனுடைய துணைவியார் உமா மகேஸ்வரியும். தாங்கள் காண வந்தது என்னுடைய இரண்டாவது மகன் செந்தில் என்று அழைக்கப்படும் செந்தில்நாதன். அவன் மாடியில் இருக்கிறான், அங்கு சென்று பாருங்கள். போகும்போது படிகளை உபயோகப்படுத்தால் ஆவதென்ன? இங்கா சுமந்திருப்பார் இச்சரக்கையும் மங்காத சீரகத்தை தந்தீரே தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே. வணக்கம் நைனா. என் பேரு வச்சிருவில் செட்டியார் நைனா.
ஆர்காட்ல இருந்து வரணா நீங்க தான் வர சொல்லி கடுதாசி போட்டிருந்தீங்க நைனா. நைனா வாயில இருக்கிற பிகில கொஞ்சம் கீழே துப்பிட்டு பேச நைனா. மிஸ்டர் வஜ்ரவேலு. வஜ்ரவேலு செட்டியா நைனா? மிஸ்டர் வஜ்ரவேலு செட்டியா. என் பெயர் ஜிஆர்கே. நான் செந்தலுடைய பர்சனல் செக்ரட்டரி. அது மட்டும் இல்ல அவனுக்கு நல்ல நண்பன் கூட. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வாங்க உள்ள போலாம். இவனு செந்தில் இல்லையா? செந்தில் எங்கம்மா இருக்க? நீங்க பார்க்க வந்திருக்கிற செந்தில் நாதன் நான் தான். செந்தில் என்ன இது? பாராள பைரி படத்தையும் ஜெகன்மோகனி படத்தையும் ஒரே சமயத்துல பார்த்த மாதிரி உடம்பு. மிஸ்டர் வஜ்ரவேலு செட்டியா, உங்க மனசுடைய ஆழத்துல எந்த ரகசியம் புதஞ்சு கிடந்தாலும் உங்க அறியாம தானா வெளியில வந்துடும். அதுக்குதான் இந்த ஏற்பாடு எல்லாம். ஜிஆர்கே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடு. மிஸ்டர் செட்டியா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம கரெக்டா ஃபில் அப் பண்ணினீங்கன்னா உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால தீர்த்து வைக்க முடியும். ஜிஆர்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டாரா? என்ன பிரச்சனையா? அவர் மனைவி அவரை மதிக்கவே மாட்டேங்கிறாங்களா, அதனால விவாகரத்து பண்ணிடலாமான்னு நினைக்கிறாரா? ஆலோசனை கேட்டு போக வந்திருக்கார். அவர் பெயரை என்ன எழுதியிருக்கார்? வெறும் வஜ்ரவேலு செட்டியார்ன்னுதான் எழுதிருக்காரு. இனிஷியல் எதுவும் எழுதல. மிஸ்டர் வஜ்ரவேலு செட்டியார், இனிஷியல்ங்கிறது ஒரு பெயருக்கு ஆடை மாதிரி. நீங்க ஆடை இல்லாம பெயரை மட்டும் எழுதிருக்கீங்க. சோ உங்களுக்கு நிர்வாண விஷயங்கள் தான் அதிகமா பிடிக்கும். உங்க உடம்புக்குள்ள தேவைக்கு அதிகமான செக்ஸ் இருக்கு. அதனாலதான் உங்க மனைவி உங்களை மதிக்கிறதே இல்லை. அவர் தன் பிறந்த தேதியை என்ன எழுதியிருக்கார்? 1-7-1900. என்ன என்ன தடமாற்றம்? அடிச்சு அடிச்சு எழுதிருக்காரு, புரியவே மாட்டேங்குது. சோ அவர் தன் உண்மையான வயசை சொல்ல பிரியப்படல. இதுல இருந்து என்ன தெரியுது? அவர் தன் வயசுக்கு மீறின காரியங்களை செய்துகிட்டு இருக்காருன்னு புரியுது. எந்த மனைவிக்கு சார் இது பிடிக்கும்? டேய் ஜிஆர்கே, பாருக்கு தன் வீட்டுல எல்லாமே தன் விருப்பப்படியே தான் நடக்கணும். செந்தில், அது எப்படி நீ அவ்வளவு நிச்சயமா சொல்ற? பாடுற. நம்ம பையன் இவர காபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டானா? இவர் உன் விருப்பப்படி கொண்டு வந்து சொல்லலையே. இதுதான் அவன் குறிப்பிட்டு சொன்னாரு. இதே மாதிரி பொண்டாட்டி கிட்டே சொன்னா அவங்களுக்கு எப்படிடா இவரை பிடிக்கும்? வஜ்ரவேலு செட்டியார், உங்க மனைவியோட அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுப்பீங்களா? நிறைய கொடுப்பானா? போய் நிஜாலுமே கொடுப்பானா? அப்படி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறவரா இருந்தா எங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் பாதியிலே ஓடி வந்துட்டீங்க? ஆமா, உங்க மனைவிக்கும் உங்க அம்மாவுக்கும் அடிக்கடி தகராறு வருமா? ஓயாத சண்டை, ஒழியாத சண்டை நைனா. அந்த மாதிரி தகராறு வரும்போது நம்ம தலையிட கூடாது. வெளியில போயிடணும். நான் பேசாம போயிடுவேன். போயிடுங்க, தலையிட மாட்டீங்க. சிங்கேஸ்வர், இவங்க சண்டையில தலையிட்டு வாங்கி கட்டிக்கிட்டீங்க. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், நீங்க உங்க போக்க மாத்திக்கலன்னா கூடிய சீக்கிரம் உங்க மனைவி உங்களையே விவாகரத்து பண்ணிடுவாங்க. மிஸ்டர் வஜ்ரவேலு செட்டியார், நான் சொன்ன தப்புக்களை எல்லாம் இனிமே வாழ்க்கையில செய்யாதீங்க. ஒரு 6 மாசம் பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்பட்டா, அதாவது உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு சுமூகமான உறவு ஏற்பட்டா, உங்களால் எவ்வளவு பணம் தர முடியும் அந்த டீசா எடுத்துக்கிட்டு என்ன வந்து பாருங்க. ஓகே, ரொம்ப நன்றி. நீங்க
மகனே, நான் உன்னிடத்தில் சற்று பேச வேண்டும். என்னப்பா? ஏதாவது அவசர வேலையோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. உட்கார் மகனே. இருக்கட்டும்பா. எனக்கு வெகு நாட்களாக ஒரு ஆசை. சொல்லுங்க. உன்னிடத்தில் ஒரு 5 நிமிடம் தனியாக பேச வேண்டுமே. 5 நிமிஷம் என்னப்பா? அரை மணி நேரம் பேசுங்க. இறைவன் வரம் கொடுத்தாலும் பூசாரி கடிகாரத்தை பார்க்கிறதே. ஏஜிஆர்கே, நீ போய் வண்டியில் உட்கார். என்னப்பா பேசணும்? எல்லாம் உன் திருமண விஷயம்தான் மகனே. யாரையாவது மனதில் நினைத்திருக்கிறாயா? நீங்களா பார்த்து யாரையாவது கட்டி வைப்பீங்கன்னு நானும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அதை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. நானா எப்படிப்பா பேச முடியும்? நான் நினைத்தேன், மகனே நீ வாழ்க்கையில் உயரத்தில் இருக்கிறாய். நான் ஒரு தமிழாசிரியன். நான் பார்த்து அப்பா, டெல்லிக்கு ராஜாவானாலும் உங்களுக்கு பிள்ளைதானப்பா. மகனே, அடுத்த தை மாதத்துக்குள் உன் கழுத்தில் தாலி ஏறும். அல்ல அல்ல, உன்னுடைய கையால் ஒரு பெண் கழுத்தில் தாலி ஏறும். அதற்கு நான் பொறுப்பு. I'm not.
அந்த கண்ணுக்குட்டி பசு கேட்டேன் ஏண்டா பையனி சவுன பசு தண்ணி காட்டி எத்தனை காலம் ஆச்சு என்னடா மச மச நிக்கிற நல்ல தேய்ச்சு குளிப்பாட்டு என்ன அது அந்த உழவு மாடு ராவணன் சோந்தே கிடக்குது அதை கொண்டு மாட்டாசுரத்தை கட்டுப்படாதா அப்பா வாமா நாகலட்சுமி அப்பா நீங்க இங்க இருக்கீங்க உங்களுக்காக ஒரு மணி நேரமா வீடு பூரா தேடிட்டு வரேன் அடி கழுவே ஒரு மணி நேரமா நீ ஊர சுத்தி விட்டு என்ன தேடுறியா நீ ஏமா இப்படி வெயில அரைஞ்ச உடம்பு என்னத்துக்காகும் இல்லப்பா என் ஸ்னேகி பட்டமா இருக்கல்ல அவன் வீட்டுக்கு போயிட்டு வரேன் யாரு அந்த மணிக்கார பையன் மாவள நீ என்ன பண்ற முதல்ல போய் நாகப்பன கும்பிட்டு வர்ற பாக்கு முக்கியமா செய்தி சொல்லணும் என்னப்பா விஷயம் முதல்ல கும்பிட்டு வரல அப்பா என்னம்மா என்னப்பா இது நாகப்பனுக்கு கொட்டாங்குச்சியில பால் வச்சிருக்கீங்க ராத்திரிக்குள்ள இந்த பாலை குடிச்சிட்டு என் நாகப்பையனுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லி ஆகணுமே எது விஷயம் அப்ப நல்ல முடிவு முதல்ல நீ கும்பிட்டுக்கம்மா சரி இப்ப சொல்லுங்கப்பா அம்மா நாகலட்சுமி என் சிநேகித பையன் ஒருத்தன் சம்மந்தன்னு பேரு பட்டணத்துல இருக்கான் அவனுக்கு ஒரு பையன் புரியாத படிப்பெல்லாம் நிறைய படிச்சிருக்கானா போட்டோல பார்த்தா ராஜா கூட்டியாட்ட இருக்கான் உன் பொண்ண என் பையனுக்கு தெரியான்னு கேட்டு கடிதாசு போட்டிருக்கான் இந்த வீட்டுல எப்ப நான் முடிவெடுத்திருக்கேன் அதான் நாகப்பனுக்கு பாலை வச்சுட்டேன் அவன் குடிச்சிட்டு ஒரு நல்ல முடிவு சொல்லிட்டான்னா பொண்ண பார்க்க வாடா கழுதுன்னு கடிதாசு போட்டுருவேன் அப்பா என்னம்மா அப்பா என்னம்மா அந்த போட்டோவை கொஞ்சம் காட்டுறீங்களா கழுத ஆசை பாரு என் நாகப்பனுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லாம உங்களோட போட்டோ கட்டிடுவேன் பாருப்பா நைனா 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 நீ பல கோடி வருஷம் நல்லா இருக்கணும் நைனா உன் புத்தி மதியினால நானும் என் பொஞ்சாதியம் சந்தோஷமா இருக்க நைனா பிரியறதே இல்லை நைனா ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சிறிய காணிக்க இது ஏத்துக்கணும் நைனா கண்டிப்பா ஆனா கொஞ்சம் அவசரமா வெளியில போயிட்டு இருக்கேன் உள்ள அன்னிக்கிட்டே கொடுத்துருங்க நைனா இது சமயபுரம் மாரியம்மன் குங்குமம் இதையாவது நெத்தியில வச்சுக்க நைனா சாரி மிஸ்டர் வஜ்ரவேலு செட்டியார் இதைய உள்ள அன்னிக்கிட்டே கொடுத்துருங்க அவங்க வச்சுக்குவாங்க ஏன்னா எனக்கு இந்த சாமி அம்மன் கோவில் இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது நாகலட்சுமி என்னங்கப்பா என் நாகப்ப பால குடிச்சிட்டான் நல்ல முடிவு சொல்லிட்டான் உன் கல்யாணத்துக்கு பச்சைக்குடி காட்டிட்டான் நாளைக்கு காலையிலேயே பொண்ணை பார்க்க வாடா கழுதுன்னு கடிதாசை போட்டுடுவேன் அந்த பையன் போட்டோ காட்டுறேன் வேண்டாம்க்கா ஏம்மா நீ கட்டிக்க போற பையன் போட்டோவை நீ பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டியா ஆசை இருக்குப்பா ஆனா வேண்டாம்ப்பா அப்பா கிட்ட என்னமா வைக்கும் மாமா காட்டுறேன் வந்து பா மத்தியானமே பீரோ திறந்து அவர் போட்டோவை திருடி பாத்துட்டா திருப்பி கூட வைக்கலையே நமஸ்காரம் என் பேரு வரதாச்சாரி ஆனா ஊர்ல எல்லாரும் என்ன வெங்கப்புலி வரதாச்சாரின் தான் கூப்பிடுவாங்க படிப்பு பிஏபிஎல் தொழில் வக்கீல் பிறந்த ஊரு திருச்சி மலக்கோட்டை வேலை செய்ய வந்த இடம் மெட்ராஸ் இத்தனை விவரங்களை தினமும் படத்துக்கு முன்னாடி வந்து சொல்றேனே நீ எனக்கு ஒரே ஒரு கேஸ் அனுப்பக்கூடாதா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஊரு கோர்ட்டுக்கு போகாத வைக்கல் கோர்ட்டுக்கு போகாத வைக்கல் ஏளனமா பேசும் திருப்பதியில உன் நட்டுதான் பெருசா இருக்கே தவிர்த்து உன் இதே ஏன் இவ்வளவு சின்னதா இருக்கு உன் போக்கு பிடிக்க மாட்டானே உன் ஒண்டாட்டி அலமேலு முகாபுரத்துல வந்திருக்கா உன் போக்கரை என்னைக்கு மாத்திக்க போற கண்ணம்மா நான் பசியோட ரெடியா இருக்கேன் எனக்கு ரவா தோசை கொண்டு வரையா கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்றது கிளியறது ரவா தோசையா ரவா தோசை எம் போராத காலம் என் தோப்பனார் என் நண்ட ரெண்டு போட்டோவை காமிச்சு ஒருத்தர் பேர் மலக்கோட்டை வரதாச்சாரி இன்னொருத்தர் பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி ரெண்டு பேருமே வக்கீல் டி கண்ணம்மா இதுல நோக்கு யாரடி பிடிக்கிறதுன்னு கேட்டேன் என் நாக்கு சனி போட்டோவை பார்த்து ஏமாந்துட்டேன் சத்த சேப்பா இருக்கேன்னு உங்க போட்டோவை பார்த்து இந்த மலக்கோட்டை வரதாச்சாரியே பண்ணிட்டுறேன் அப்பான்னு சொல்லிட்டேன் பேசாத அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரியை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா வைர பேசர் என்ன தங்க ஒட்டியான என்ன பட்டு புடவை என்ன அதெல்லாம் கூட வேண்டாம் எல்லாத்துக்கும் மேல ஒரு குழந்தையாவது பிறந்திருக்கும் சீமாச்சூன்னு பேரும் வச்சிருப்பேன் உங்க ஜாதகத்துல குழந்தை ராசியே இல்ல ஏய் கண்ணம்மா நீ யார பத்தி வேணா பேசு அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய பத்தி மட்டும் பேசாதரி என் வாழ்க்கையே நிர்மூலமாக்கிட்டான் என்ன நிர்மூலமாக்கினா என்ன நிர்மூலமாக்கினான்னு கேட்கிறேன் ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சேன் ஒன்னா வக்கீலானே முதன் முதல்ல ரெண்டு பேரும் ஒன்னாவே கோர்ட்டுக்கும் போனேன் ஒரே கேஸ்ல ரெண்டு பேரும் ஒன்னாவே வாதாடினேன் எதிரும் குதிரமா அவர் ஜெயிச்சுட்டார் அவரண்ட நீங்க தோத்துட்டேன் தோத்துட்டேனே பேசாத ஒரு ஆட்டோ பிடிச்சி இந்த ஆத்து போற வேண்டியதானே அவரண்ட உங்களுக்கு சபதம் வேண்டி இருக்கு சபதம் அனந்தூ நான் அப்பியரான முதல் கேஸ்லயே நீ என்ன தோக்கடிச்சுட்டேன்
நான் உன்ன விட மாட்டேன். அடுத்த கேஸ்ல நானே உனக்கு எதிராக ஆஜராக போறேன். நானே உனக்கு எதிராக வாதாட போறேன். நான் உன்னை ஜெயிக்க போறேன்டா. அது வரைக்கும் இப்ப போட்டிருக்கிற அந்த கவுன நான் கழட்ட மாட்டேன்டா. வரதாச்சாரி, இது ஏன்டா அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறேன்? கேஸ்ல ஜெயிக்கிறதும் தோக்குறதும் சகஜம்டா. என்ன ஜெயிக்கிற வரைக்கும் கவுன கேட்ட மாட்டியா? அது வரைக்கும் கவுன கேட்டலைன்னா கவுன நெஞ்சு போயிடும். ஒவ்வொரு அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஊர் தூங்கினத்துக்கு அப்புறம் நானே என் கவுன தோச்சு நானே அயன் பண்ணி நானே மாட்டிப்பேன்டா. இது இந்த கோர்ட்டுக்கு பொதுவா இருக்கிற அந்த காந்தி மேல சத்தியம். இது நடந்து வேடிக்கை போல 25 வருஷம் ஓடி போயிடுச்சு. முதல் கேஸ்லயே தோத்து போயிட்டேன். ராசி இல்லாத வக்கீல்ங்கிற பேரு இந்த ஊரு பூரா பரவி உங்களுக்கு அடுத்த கேஸும் கிடைக்கல, நீங்க கோர்ட்டுக்கும் போகல, பாழா போன இந்த கவனையும் கழட்டல. முதல்ல கொஞ்ச நாள் அந்த கவன் மட்டும் நாரித்து, அப்புறம் நீங்க நாரினே, அப்புறம் வீடு நாரித்து, அப்புறம் ரோடு நாரித்து, இப்ப இந்த ஏரியாவே நாடுறது. இத பாருங்க, நீங்க அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய கேஸ்ல ஜெயிக்க வேண்டான்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது அந்த கவனை கழட்டி கொடுங்கோ. தோச்சு கொடுத்துறேன், கிட்டக்க வந்தேன்னா வயத்த கொமட்டதுன்னா. போயிட்டார் அந்த அழுக்கு, போயிடுத்து துணைக்கு இந்த அழுக்க வச்சுட்டு போயிட்டார். நீ அத்தின் பேரோட மனச புரிஞ்சியா? நீ நல்லா படிக்கணும், பாஸ் ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும். என்ன 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல தோக்கடிச்ச அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய நீ ஒரு கேஸ்ல தோக்கடிக்கணும். அத்திம்பையோட இந்த கவனை கட்டி தூக்கி அடிக்கும். என் ஆசையை நிறைவேற்றி வேற. கண்டிப்பா அத்திம்பே, அதுக்குத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு சாப்பாடு போட்டு படிக்க வைக்கிறேன். விட்டடிச்சாவது பாஸ் ஆயிடுவேன். அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி எந்த சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலும் நான் ஜெயிப்பேன். இது எனக்கு இந்த காப்பி கொண்டு வந்து வச்ச எங்க அட்டை மேல சத்தியம். வெரி குட் அக்கண்ணா, படி படி. ரொம்ப தடி புக்கு, பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும், ஒன்னுத்தையும் விட்டுறாதே. நீ ஏதோ திருப்புற, நான் உனக்கு திருப்பி தரேன். படி படி படி, குடி குடி குடி. ஏய் பாச்சு, நான் உங்க அக்காடா, உனக்கு நான் கெடுதல் நினைக்கவே மாட்டேன். என்னக்கா நீ இப்படி எல்லாம் பேசுற? உங்க அத்தின் பேரோட பேச்ச கேட்டு அவரை போலவே நீ ஏமாறி ஆயிடாத. பட்டத்தை கையில வாங்கின கையோட நேர பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி அண்டப்போ நான் கண்ணம்மாவோட தம்பின்னு சொல்லு. அவர் உடனே உன்னை கண்டிப்பா ஜூனியரா சேர்த்துப்பார். கேசுக்கு கேசும் வரும், பணத்துக்கு பணமும் வரும், புகழுக்கு புகழும் வரும். அக்கா, அத்தின் பேர் என்ன வச்சு பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய தோக்கடிக்கணுங்கிற? நீ அவர்கிட்டே போய் என்ன ஜூனியரா சேர சொல்றிய? நான் அத்தின் பேருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், நான் அவருக்கு தோகம் செய்யறவா? உனக்கு அத்தின் பேர் எப்படி வந்த? இந்த அக்கா இருந்ததால் தானே. அந்த அக்கா கேட்கிறேன், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சாத்த கையிலடு. ஒரு நிமிஷம், இப்ப சொல்லு. பட்டம் வாங்கின கையோட, பட்டம் வாங்கின கையோட பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி அண்ட போய், பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி கிட்ட போய் ஜூனியரா சேர்ந்துப்பேன், ஜூனியரா சேர்ந்துப்பேன். அத்தின் பேர் பேச்ச கேட்டு, அத்தின் பேர் பேச்ச கேட்டு சீரழிஞ்சு போக மாட்டேன், சீரழிஞ்சு போக மாட்டேன். இது இந்த சாதத்து மேல சத்தியம், இது இந்த சாதத்து மேல சத்தியம். அவ்வளவுதான்டா கண்ணா. இப்ப சாப்பிடு, என்னத்துக்கு பரபரன்னு முடிச்சிருக்க? சாப்பிடு, போட்டுக்கீங்க. கண்ணம்மா, யாரு வந்திருக்காங்கன்னு வந்து பாடுறேன். என்னடி எப்படி மலைச்சு போயிருந்த? யாரும் தெரியல, என் கண்ணான பாச்சுரி கருப்பு கவனுக்குள்ள இருக்கா, அதான் உனக்கு அடையாளம் தெரியல. நன்னா தெரியறது, என் தம்பி ஆச்சே. ஒரு நிமிஷம் இருங்கோ, ஆரத்தை எடுத்துட்டு வரேன். அத்திம்பேர், இன்னைக்கு நான் ஒரு வக்கீல், அது நீங்க போட்ட பிச்சை. அத்திம்பேர், அத்திம்பேர், எனக்கு இனிமே ஆயுசு பூரா தொழில் தொழில் தொழில், அதுதான் என் குறி. எனக்கு இனிமே சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது,
என் அட்டிம்பேரோட கனவுகளை எல்லாம் நான் நிறைவேற்றணும். அந்த வேண்டாம். என்ன வக்கீலாக்கி நான் அத்திம்பேரன் ஆயுசு பூரா உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன் அத்திம்பேர். இப்ப எங்க முத்தம் கொடுக்க போறேன் அத்திம்பேர்? உனக்கு முத்தம் கொடுக்க போறதில்ல, முட்டிட்டு முட்டிட்டு போறேன், முட்டிட்டு முட்டிட்டு போறேன், முட்டிட்டு முட்டிட்டு போறேன். கண்ணம்மா கண்ணம்மா, குறந்து சொல்றத கேட்டியாடி, என் அடிவாயத்துல இருந்து ஆனந்த கண்ணீரை வெளியில கொண்டு வராடி. அழுதது போதும்னா, குழந்தை உங்க ரெண்டு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான், வாயெல்லாம் பரபரன்னு துடிக்கிறது, என்னன்னு கேளுங்கோ. எங்கடா பாச்சு அத்திம்பே? அந்த பட்டுக்கோட்டை அண்ணாச்சாரிய நான் தோக்கடிக்கணுமோ இல்லையோ? அப்படி தோக்கடிக்கணும்னா அவரோட தொழில் நுணுக்கங்களை நான் கத்துக்கணுமோ இல்லையோ? அதுக்காக அவருக்கு கீழே நான் வேலைக்கு சேர்ந்து விட்டேன். என்ன வெந்நீர் சாப்பிடறேடா? கிட்ட சேர்ந்த திறமை வரும், பணம் வரும், தொழில் வரும், பேர் வரும், புகழ் வரும் அப்படின்னு அக்கா சொன்ன. எனக்கு அக்கா முக்கியமா, அத்திமேல் முக்கியமா, நீங்களே சொல்லுங்க. அன்னைக்கு அந்த லட்சுமண சீதைக்காக ஒரு கோடு போட்டான், இன்னைக்கு இந்த வரதாச்சாரிய உங்க ரெண்டு பேருக்காக இந்த மரப்பு தட்டிய வைக்கிறேன். கண்ணம்மா, நீ ஒரு உண்மையான பத்தினியா இருந்தா இந்த மரப்பு தட்டிக்கு இந்த பக்கம் வராத. நீங்க மட்டும் வரலாமா? வளர்த்துக்கடா, நான் வாங்கி கொடுத்த சொத்தை சாப்பிட்டு, நான் வாங்கி கொடுத்த பாயில படுத்து என் கழுத்துக்க கத்தி வச்சுட்டேல. உன்ன நான் விட மாட்டேன்டா. ஒரு ஒன்னாம் கிளாஸ் பையனை பிடிக்கிறேன், அவனை வக்கீலுக்கு பழிக்க வைக்கிறேன், அவனை வச்சு உன்ன தோக்கடிக்கிறேன்டா. கண்ணம்மா நீ பத்தினியே இல்லடி. அன்னைக்கு எப்போ தோழிங்க எல்லாம் சிரிக்காம பொண்ணு உள்ள அனுப்புறாங்களோ அன்னைக்குதான் இந்தியாவே உருப்படும். லட்டு சாப்பிடுறீங்களா? என்னங்க இது, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டீங்க? இந்த பார் நாகலட்சுமி, மூணு நாளா உங்க அப்பா என் ஒரே மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்க, என் ஒரே மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அசுர தீனி போட்டு என் வயிற்றை கெடுத்துட்டார். நம்மால முடியாதுமா? நானும் தெரியாம தான் கேக்குறேன், இந்த ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு எதுக்கு இவ்வளவு ஸ்வீட்டு பால் பழம்னு வச்சு வேஸ்ட் பண்றாங்க? எவனுக்கு இதெல்லாம் சாப்பிட நேரம் இருக்கும்? என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், கோச்சிக்க மாட்டீங்களே? இந்த மாதிரி நேரத்துல எந்த புருஷன் தான் கோச்சிக்குவான் கேளு. சொன்னதுக்கு அப்புறம் மறக்க மாட்டீங்களே? கொண்டாட்டிங்க நீங்க. படுக்கை அறையில புருஷன்கிட்ட எதை கேட்டாலும் மறுக்க மாட்டான்னு தெரிஞ்சுதானே படுக்கை அறையிலேயே கேக்குறீங்க? உங்களுக்கு சூழாயுதமே இந்த இடம் தானே, போட்டு சித்திரவதை பண்ணிடுவீங்களே. என்னங்க வந்து அப்பா உங்க போட்டோ என்கிட்ட காமிச்சதும் நீங்களே எனக்கு புருஷனா வாய்க்கணும்னு எங்க குலதெய்வத்தை கிட்ட வேண்டிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அதனால அதனால நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் கங்கணத்தோட போய் குலதெய்வத்தை கிட்ட பிரார்த்தனை செலுத்திட்டு 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 மத்ததெல்லாம் மத்ததெல்லாம் நான் என்ன மத்ததெல்லாம் பர்மா, நான் ஒரு பாவரன், மத்ததெல்லாம்னு சொன்னா எனக்கு புரியாது, புரியும்படியா சொல்லுமா? ஐயா வாங்க, மத்ததெல்லாம் அப்புறம் தானே வேண்டிக்கிட்டேன். என்ன கேட்காம நீ எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம்? நான் முடிவெடுக்கும் போது நமக்கு கல்யாணம் ஆகலையே. அப்போ உன்னோட முடிவு என்ன கட்டுப்படுத்தாது? வந்து நான் சொன்னா நீங்க கேப்பீங்கிற நம்பிக்கையில தான். ஐயோ சென்டிமெண்டலா பிளாக்மெயில் பண்றாளே. எங்க எங்க என்னதுங்க? வேற எதை கேட்க போறேன்? சுவிட்ச் இங்க இருக்க. உன்னத்தான் அணைக்க முடியல, இந்த விளக்கையாவது அணைக்கிறேன்.
இந்த கல்யாண கரையபுரத்துல எந்த பக்கம் சுத்தி பார்த்தாலும் ஜன சமுத்திரம். இங்கதான் வசதி. இந்த இடத்தோட ஒரு வசதியை கவனிச்சியா, இங்க ஒரு ஆளும் இல்ல, ஒரு அரவமும் இல்ல. பாம்புங்க, எனக்கு எதுல பாம்பு நிக்குது? நீங்க பாட்டுக்கு சிரிக்கிறீங்களே. பைத்தியா பைத்தியா, நம்ம பயம் அந்த பாம்பு கிட்ட காட்டி கூடாது. நாம பயந்துட்டு வந்து தெரிஞ்சுதான் விஷத்தை கக்கிடுண்டு. யாராவது அடியே ஒத்தையா திருத்தி அது பிடிக்காது, சேர்ந்து சரி போட்டு. நம்ம விருந்தாளிங்களா போ. என்ன விருந்த வச்சு பாம்பே விடுறீங்க அப்பா? இனிமே ஒரு நிமிஷம் கூட எங்களால இங்க இருக்க முடியாது. நாங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போறோம். அது இருக்க அப்பா, நீங்க வேற கை எப்படி காட்டணுமா? இறக்குங்க. நீங்கள் இருவரும் ஒதுக்குப்புறமாக இப்படி தனியாக வந்ததின் காரணத்தை நான் அறியலாமா? சம்பந்தி சம்பந்தம், உம்ம பைய முகத்துல என்ன இருக்கு பாத்தீங்களா? இரண்டு கண்கள், ஒரு மூக்கு, சில பற்கள். என்னை வரைந்து பாவங்களை கூறி நான் கேட்டார். என்ன சார் இருக்கு? அது வேற ஒண்ணு, உன் பொஞ்சாதி நெற்றியில் இருக்க வேண்டிய குங்குமத்துல பாதி உன் கன்னத்துல இருக்கு. தப்பு பண்ணா நாகப்ப சும்மாவோட மட்டம் வந்துருவான். அப்பா அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எங்களால இருக்க முடியாது. எந்த நேரத்துல எது வரும்னு தெரியல, நாங்க ஊருக்கு போறோம். சம்பந்தி, உமது பையனை சமாதானப்படுத்தும், நான் போய் வருகிறேன். தரணமுத்து வரட்டுமா? லக்ஷ்மி, நேற்று ராத்திரியே சொன்னல கோயில் போயிட்டு வந்தப்புறந்தான். அதுக்காக தொடக்கூட கூடாதா? பொம்பளைங்க நீங்க கண்டதையும் வேண்டிக்குவீங்க, புருஷனுங்க நாங்க அவஸ்தை பண்ணுவா. இந்த கடவுள் இந்த மேல ஒரு விசாரணை கமிஷனே வைக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ விடுங்க, அப்பா வந்து நடி டபாய்க்கிறேன். அப்பா அது வரதாவது, விவரம் தெரிஞ்ச மனுஷன் இல்ல. காலையில எழுந்து வீட்டு விட்டு ஓடினாரு. நீங்க போய் பயிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். ஆமா, இந்த காஃபில எவ்வளவு சக்கரை போடணும்? ஆமா, நேற்று ராத்திரி ஒரு மூட்டை பாவக்காய கொட்டின, இப்போ சக்கரை மட்டும்தான் குறைச்சது. இது பெரிய ஊட்டி, நான் குளிர்காயறேன். வீடு அது மனுஷங்க வாழ இடம் தானே இது? பாம்பெல்லாம் இருக்கிற இடத்துல எப்படிமா இருக்கீங்க? அதுக்காக வைக்கல் போட்டு கொளுத்துனா பாம்பு ஓடி போயிடுமா? பாம்ப பயமுறுத்துறதுக்காக வைக்கல போட்டு கொளுத்தி விட்டேன். நீ ஒண்ணு ஒண்ணு அடிச்சு கொளுத்திட்டேன். என்ன சொல்றீங்க? நீ இதே இடத்துல ரெண்டு பாம்பு ஒன்னோட ஒண்ணு அப்படி பின்னிக்கிட்டு இருந்தது. ஒரே அடிதான், ஆண் பாம்பை கொண்டுட்டேன், நெருப்பு வச்சு கொளுத்திட்டேன். ஆனா அந்த பெண் பாம்பு பாரு, எங்கேயோ தப்பிச்சு போயிடுச்சு. பட்டினி போட்ட, சரி சரி, இங்க போய் சூடம் காமிச்சு தேங்காய் எல்லாம் உடைக்கணும்ல. சீக்கிரம் கிளம்ப. என்னங்க இதுதான் எங்க குலதெய்வம் நாகப்பனோட கோயில், உள்ள வாங்க. பாரு, உனக்காக எவ்வளவு நேரம் வேணும்னாலும் நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன்.
ஆனா உள்ள வர சொல்லி மட்டும் வற்புறுத்தாத. எனக்கு இந்த சாமி பூதம் நம்பிக்கையே கிடையாது. என்னங்க இது பாரு, இப்ப நான் புருஷனா இங்க வரல, டிரைவரா தான் வந்திருக்கேன். என்ன டிரைவர் ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்றனா? போயிட்டோம். என் குழந்தையோட உயிருக்கு ஏற்பட்டிருந்த ஆபத்து நீங்கினா. மூணு வருஷ காலம் நானும் என் பொஞ்சாதியும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறது இல்லைன்னு உங்ககிட்ட வந்து வேண்டிக்கிட்டோம். நீயும் கருணை காட்டி என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்திட்ட. நாங்களும் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டபடி மூணு வருஷ காலம் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாம பிரிஞ்சு இருந்துட்டோம். இன்னியோட அந்த விரதம் முடிஞ்சு போச்சு. உன் உத்தரவோட மறுபடியும் குடும்ப வாழ்க்கையை தொடங்க போறோம். எங்களுக்கு துணையா இருந்து காப்பாத்து நாகப்பா. அதப்பா ஜோடியா இருந்த பாம்ப பிரிக்கிறது மகாபாவம்னு என் புருஷனுக்கு தெரியாது. அவர் தெரிஞ்சா தெரியாமல செஞ்ச தவறுக்கு அவரை பழி வாங்கிடாத. அந்த தம்பதிங்க வேண்டிக்கிட்ட மாதிரி நானும் மூணு வருஷம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது இல்லைன்னு உன் புத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ற. நீ அந்த குழந்தைய காப்பாத்தின மாதிரி என் புருஷனையும் காப்பாத்து. என் புருஷனையும் காப்பாத்துப்பா. நாகலட்சுமி, இப்ப நீ பாத்திய புருஷன் பொஞ்சாதி, அவங்க ரெண்டு பேருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கு. ரெண்டு பேருமே சேர்ந்து வேண்டிக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே கட்டுப்பாடா இருந்தாங்க. அதனாலதான் ரெண்டு பேராலையும் சேர்ந்து பிரார்த்தனை நிறைவேற்ற முடிஞ்சது. ஆனா இப்ப நீ தனியா இல்லடி வேண்டிட்டு இருக்க. அதுவும் தவிர உன் புருஷனுக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. அவன் எப்படி கட்டுப்பாடோட இருப்பான்? உன்னால எப்படி பிரார்த்தனை நிறைவேற்ற முடியும்? இப்ப நீ வேண்டிக்கிட்டியே, அத நேரம் உன் புருஷன் கிட்ட போய் சொல்றேன்னு வச்சுக்க. என்ன நடக்கும் தெரியுமா? பைத்தியம், கடவுளே இல்லைன்னு சொல்றவனா? ஆஃப்டர் ஆல் ஒரு பாம்புக்காக மூணு வருஷம் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண சொல்றேன். பைத்தியக்காரன் கோயிலுக்குள்ள வர மறுத்ததையோ எங்க அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, அவர் ரொம்ப வருத்தப்படுவார். எனக்கு வர வேலையே கிடையாது. நினைச்சியா? கிளம்பு 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 கிளம்பு, நேரம் மெட்ராஸ். ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா? பெட்ரூம். ஓமி ஓமி குட்டி, உனக்காக என் வயத்துக்குள்ள ஒண்ணு கொண்டாந்துருக்கேன், என்னன்னு சொல்லு பாப்போம். குழந்தை, உனக்கு வசதி பண்ணி தரத்துக்கு சிவபெருமான் எனக்கு வரம் கொடுத்துருக்க. கெஸ் பண்றே? சரி வேணாம், தடவி பார்த்து என்னன்னு சொல்லு பாப்போம். பயான் இருக்கு பூனை குட்டி. உன்கிட்ட போய் சஸ்பென்ஸா சொன்ன பாரு. யாருக்கும் தெரியாம இத கொண்டாடுறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் எனக்கு இல்ல தெரியும். சராய் உங்களுக்கு இன்னும் டைம் வரலடி. உமானுக்கு ஒரே ஒரு ஆசை, நீ இந்த கவுன போட்டுக்கணும். இத போட்டுக்கிட்டு மாடிக்கும் கிழக்கும் வாசல் அறைக்கும் பூஜை அறைக்கும் கிடுகிடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் உன்னை பின்னாடி துரத்திக்கிட்டே வரணும். நம்ம நல்ல காலம், என் தம்பி இன்னும் கல்யாணம் முடிஞ்சு வரல, எங்க அப்பாவும் வாரியார் கதாகார சேபம் கேட்க போயிருக்காரு. சீக்கிரம் போட்டுக்கடி. ஒரு பொண்டாட்டிக்கு எந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வருதுன்னு விவசாயம் இல்லாம போயிடுச்சுமா. நீ இந்த கவுன தூக்கி போடல, என் இதயத்தையே தூக்கி போட்டமா. யோ புரோக்கன் மை ஹார்ட், புரோக்கன் மை ஹார்ட். ஓகே, நீ இதை போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டே. ஆனா இந்த கவுனை யார் போட்டுக்குவாங்களோ அவங்க வீடு தேடி நான் போறமா. உமா, ஐ எம் கோயிங். யுவர் ஒன்லி ஹஸ்பண்ட் இஸ் கோயிங். நான் வரமா. ஐயோ எனக்கு எனக்கு
சீதையாய் வாழ்க சுபலாலி, முருகனுடன் வள்ளியாய் வாழ்க சுபலாலி, சொக்கனுடன் மீனாட்சி வாழ்க சுபலாலி, சுபமாங்கல்யத்துடன் வாழ்க சுபலாலி. இரவென்ன பகலென்ன ஜாலி படு ஜாலி ஜாலி உங்க குரல் அப்படியே கண்டசாலா மாதிரி இருக்கு. இன்னொரு தூரம் அந்த பாட்டை பாடுங்க. ஐயோ பாடுங்க. ராமனுடன் சீதையாய் வாழ்க சுபலாலி, முருகனுடன் வள்ளியாய் வாழ்க சுபலாலி, சொக்கனுடன். அவர்கள் ஏற்கனவே சென்று விட்டார்கள் மகனே. லக்ஷ்மி வைத்தாலிங்கு சார். அக்கா அக்கா சார் வந்தாச்சு. நீங்க வரப்போற என்ன பாச்சு சொன்னா உங்களுக்காக ஸ்பெஷலா ஜிலேபியும் ரவா தோசையும் பண்ணி வச்சிருக்கேன். பாச்சு குடுடா, ரவா தோசை சாப்பிடுங்க. தேங்க்ஸ் கண்ணம்மா. ஆனாலும் ரொம்ப தான் இழைச்சு கருத்து போயிட்டேன். இந்த ஆத்து பக்கமே வர்றதில்ல, எங்களை எல்லாம் மறந்துட்டேன். எப்படி கண்ணம்மா மறக்க முடியும்? அந்த நாள் நீ காலங்கார்த்தால மார்கழி மாசத்துல குளிச்சு தெளிச்சு மடியா மாட்டுச்சாணியில பறங்கி போவப்பயே அதை எப்படி மறக்க முடியும்? அதுவே இன்னும் கண்ணாடி பசுமையா இருந்துருக்கு. அதுவே ரவா தோசை ரொம்ப நல்லா பண்ணிருக்க. நீங்க மட்டும் என்னவா, தீபாவளி இன்னைக்கு ஓலை வெடிய கையில பிடிச்சுட்டு வெடிச்சுட்டே வருவேன். அத நான் எங்க ஆத்து திண்ணையில உட்காந்து பார்த்து சிரிச்சுட்டே இருப்பேன். அதையும் தான் என்னால மறக்கவே முடியல. சொல்றேன் தப்பா எடுத்துக்க கூடாது. காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே? உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஓப்பனா சொல்றேன் நம்ம, உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆசை நிறைவேறாம விடுத்தேன்.
உன் இடத்துல இன்னொருத்தி நினைச்சு பார்க்க அப்பயும் மனசு இடம் கொடுக்கல. அதான் பார்த்து கல்யாணமே வேண்டாமே முடிவு பண்ணிட்டேன். கண்ணம்மா, தாலி கட்டின புருஷன் மரப்பத்தத்துக்கு இந்த பக்கம் தான் உட்காந்துருக்கேன். அங்க என்ன கள்ளக்காதல் போயிட்டு இருக்க? இது பாருங்க, பைத்தியக்காரத்தனமா விடாதீங்க. வரதாச்சாரி, நீ இன்னும் மாறவே இல்லையடா. ஏன் கண்ணம்மா, நீ ஏன் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போக கூடாது? ஒரு கல்யாணத்துக்கு சத்திரம் ரெடி, சமையலும் ரெடி, நாயனக்காரங்களும் ரெடி, அதுடே ஐயரும் ரெடி. ஆனா ஒண்ணு மட்டும் ரெடி இல்லை. அப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கை. அதுக்கே நான் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இன்னும் புதுசாவே தான் இருக்கு. நம்மள மாதிரியே என்ன கிழமை அம்மா விஜய மகாதேவி தொடர்கதை படிக்கிறாங்க. அவங்களை யாரும் தொந்தரவு பண்ண கூடாது. பச்சை குழந்தைக்கு மூக்கு விழுன மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ். இதுக்கு இவ்வளவு லேட்டு. அவர் வரீங்களா? சாரி சிஸ்டர், இப்ப எல்லாம் அவன் முன்ன மாதிரி இல்ல. எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கான். இப்ப கூட அவன் வேற எங்கேயும் இல்ல, பீச்ல தனியா தான் உட்கார்ந்து இருக்கான். If you don't mind, உங்க பிரச்சனை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை இருக்கு. உமா, உமா கண்ணு, உமி, உமி, கர்மண்டா, ஒரு ஈரம்பு கூட இருக்காது. புருஷங்க கலைச்சு போய் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு தலைதெல்லாம் தக்காளி மாதிரி வாசல்ல வந்து நிக்கணும். இதெல்லாம் ஒரு கண்டாவே கிடையாது. கேவலம் ஒரு நாய கட்டிட்டு இருந்தா கூட வந்த உடனே மேல விழுந்து நக்கும். இது சரியான சாமியார் ஜென்மம். Good night. பால்ல சிகரெட்டை போட்டீங்களே? I said good night. அது இல்லங்க, வந்து பால்ல நீ என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியா? நானா வரைக்கும் டிஃபன் கொடுக்கறது, வசிச்ச போது சாப்பாடு போடுறது, வெறுக்க போற போது பால் கொடுக்கறது, புருஷங்கார கட்டிலுக்கு வந்தா குரட்டை விட்டு தூங்குறது, இதுக்கு தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? ஆத்திரத்தை கலப்பாது. Good night. Thank you.
உன் பிரச்சனை என்ன? ஏன் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்படி ஒரு மயக்க நாட வாடுற? லட்சுமி பாருமா, சாரி நான் உன் அடிச்சிட்டேன்ல, வலிக்குதா? பாரு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, இதை ஃபில் பண்ணி கொடுமா. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கவலைப்படாது, என்கிட்ட சொல்லு. 5 மினிட்ஸ் அங்கே நிமிஷத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். கமா கிளம்ப. என்ன கிளம்ப மாட்டேன், சொல்ல மாட்டேன். கிளம்ப, கிளம்ப, வெளியில போடி. நாகராஜன் துணை, நாகராஜன் துணை. என்னங்க நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? உங்க தம்பிய நாகலட்சுமியும் ஏதோ எந்திர மாதிரி வாழ்க்கை நடத்துறதா என் மனசுல படுது. நீங்க உங்க தம்பி கிட்ட விசாரிக்க கூடாதா? பொடி பைத்தியக்கார், பேருக்கு தாண்டி அவன் எனக்கு தம்பி. மற்றபடி படிப்பு, பணம், அறிவு, பொசிஷன் எல்லாத்துலயும் அவன் தாண்டி எனக்கு அண்ணன். அவன் எங்கேயோ இமயமலை உச்சியில இருக்கான். நான் ஆப்டால் 795 ரூபாய் 95 பைசா சம்பளம் வாங்குற ஒரு சர்க்கார் ஊழிய. நான் அவங்கிட்ட போய் ஏண்டா தம்பி உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன்னு வச்சுக்க, அது உடனே அவன் பிரச்சனையா எனக்கா ஓஹோன்னு சிரிச்சிட்டான்னா, அப்படியே மூஞ்சியை கொண்டு போய் நான் எங்கடி வச்சுக்கிறது? ஒரு தேஜஸும் தீட்சண்யம் இருக்கிறத புரிஞ்சுட்டேன். நீங்க புத்திசாலியா தான் இருக்கணும், அதனால தான் என்ன பார்க்க வந்திருக்கேன். என் விரோதிகள் கூட்ட இங்க பார்க்க வேண்டாம், வாங்கோ நீங்க. என்ன விஷயம்? நான் தானே கேஸ் கொண்டு வந்தேன், நான் தானே உட்காரணும். அவாடா, என்ன விஷயம்? என்ன என் முதலாளி கூப்பிட்டு, ஏ கதரியத்தா, உனக்கு யாராவது வேலை வெட்டி இல்லாத வக்கீல தெரியுமான்னு கேட்டார். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் தான் வந்தது. நான் பக்கத்துறவுல குடியிருக்கேன், உன் பேரை சொன்னேன், உடனே இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார். என்ன எழுதியிருக்கார்? ஏண்டா நீ படிக்க கூடாதுன்னு தானே மேல என் பேரை போட்டு பர்சனல் எழுதியிருக்காரு. அப்புறம் என்னடா என்ன எழுதியிருக்காரு? சாதாரண பியூன் இவன், இவன் உட்காந்துட்டா என்ன நிக்க வச்சுட்டான். முன்பின் தெரியாத திரு வரதாச்சாரி அவர்களுக்கு என்னுடைய விவாகரத்து விஷயமாக சில சட்ட பிரச்சனைகளை பேச வேண்டியிருப்பதால் உடனே என்னை வந்து சந்திக்கவும், விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். செந்தில், 25 வருஷத்துக்கு அப்புறம் வர கேஸ் ஒரு புருஷன் பொண்டாட்டிய பிரிக்கிற கேஸாவா இருக்கணும்? காந்திய சுட்டு கோணத்துக்காக கோட்ஸே வருத்தப்படணும், அந்த குண்டு ஏன் வருத்தப்படணும்? நான் குண்டு தானே, ஐ அம் ஆஃப்டர் ஆன் எ புல்லட், ஐ அம் ஆஃப்டர் ஆன் எ புல்லட். அறிவித்து ஐயா, ஒரு குந்துமணி அரிசி கூட கேள்வி சிந்த கூடாது, மூட்டையை பார்த்து இருக்குங்க. தக்காளி ஒண்ணு நசுங்கிச்சு, உங்க ரெண்டு பேரும் மண்டையை நசுக்கிவிடுவேன். ஆமா, மாப்பிள்ள விட்டு தர பலபலன்னு பழுங்கி மாதிரி இருக்கும்டா. ரெண்டு பேரும் காலை கீழே வைக்காம நடக்கணும். சரி, என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? போன வாரம் வந்தப்போ மல்கோவா ஜாதியில மாங்காயை கொண்டு வந்தேன், நல்ல செய்தி எதுவும் இல்லைன்னுட்டீங்க. இந்த தடவை கிளிமூக்கு மாங்காயை கொண்டு வந்திருக்கேன். இத்தோட ராசி எப்படி, ஏதாவது நல்ல செய்தி உண்டா? நீங்க பச்சை கொடியை காட்டிட்டா மாங்காயை கொண்டு போய் பொண்ணுகிட்ட கொடுத்துருவேன். இப்பதானே காரியமெல்லாம் கை கூடி வருது, அடுத்த முறை வரும்போது சக்கரை முட்டையோட வாங்க. எனக்கு நல்ல செய்தி இருக்குமா?
எனக்கு நல்ல செய்தி இருக்கும். என்ன இப்படி பிரிச்சு பேசுறீங்க? உங்களுக்கு நல்ல செய்தினா எனக்கு அது நல்ல செய்தி தானே. உத்தரவு கொடுத்தீங்கன்னா ஒன்ன பார்க்க போவேன். போன தடவை வந்த போது பார்த்தது ஒரு வாரமாச்சு. போங்க போங்க. நான் ஒண்ணும் கொண்டு வரல கொண்டு வரலன்னு சொல்றேன். விரோதிகள் கூட்டத்துக்கு சொல்றேன். இதே உருவாயால நானும் கோர்ட்டுக்கு போற வக்கீல் தான் நிரூபிச்சு காட்டுறேன். நான் ஆசையார் அவதோசை கேட்ட போது பண்ணி போடாத என் விரோதிக்கு சொல்றேன். உனக்கு என்ன அந்த பக்கம் திரும்பறானே? என் விரோதிக்கு சொல்றேன், அவகையாலேயே அவதோசை பண்ண வச்சு அவகையாலேயே ஊட்ட வைக்கல. என் பேரு வேங்கப்புலி வரதாச்சாரி இல்ல. அது வரைக்கும் நான் போட்டு இருக்கிற இந்த பேண்ட். ஐயோ வேண்டாம். ஏற்கனவே கவனம் கழட்டாதனால இந்த ஏரியாவே நாரி எடுத்து இப்ப பேண்டையும் கழட்டுறேன்னா ஊரே நாரிடும். வரதாச்சாரி, இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. மெட்ராஸ் சிட்டியில எனக்கு 1000 வக்கீல்களை தெரியும். இருந்தாலும் ஊர் கோடியில இருக்கிற ஊர் பேர் தெரியாத உங்களை ஏன் தெரியுமா கூப்பிட்டு அமிச்சேன்? இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாங்கிறதுக்காகத்தான். மிஸ்டர் வரதாச்சாரி, நான் என் மனைவிய விவாகரத்து பண்ணணும். அதுக்கு சட்டப்படி முக்கியமா என்ன வேணும்? மனைவி வேணும், அப்புறம் கோர்ட்டு வேணும், ஜட்ஜு வேணும். சார், நான் சட்ட விதிகளை கேட்கிறேன். ஓ, அதை கேட்கிறேன். ஒரு 7-8 பாயிண்ட்கள் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா நீங்க உங்க ஒய்ஃப் சுலபமா டைவர்ஸ் பண்ணிடலாம். அது என்னலாம்? பாயிண்ட் நம்பர் 1, உங்க ஒய்ஃபுக்கும் வேற யாருக்குமாவது கள்ள தொடர்பு உண்டா? கோர்ட்ல ஜட்ஜி இதே கேள்வியை கேட்பார். அவர் இதே மாதிரி சட்டை புடிச்சிட்டேன்னா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்னு புடிச்சு 7 வருஷம் உள்ள வச்சிருவா. பொண்டாட்டிய குண்டுல நிக்க வைக்கிறதா முடிவெடுத்துட்டு அப்புறம் அவளை பத்தி சொன்னா உங்களுக்கு எதுக்கு வெக்கம் ரோஷம் ஆனால? பாயிண்ட் நம்பர் 2, கல்யாணத்துக்கு அப்புறம் உம்ம பொண்டாட்டி உம்ம இஷ்டத்துக்கு விரோதமா மதம் மாறிட்டாளா? பாயிண்ட் நம்பர் 3, அவளுக்கு இந்த பயங்கரமான விஷக்கிருமிகள்லாம் பரவக்கூடிய தொத்து நோய், தொழு நோய், மேக நோய் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சார். பாயிண்ட் நம்பர் 4, உமக்கும் உம்ம பொண்டாட்டிக்கும் இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் உண்டா? நான் எதுக்கு கேட்கிறேன்னா, பேப்பர்ல படிச்சேன், உசிலம்பட்டிக்கு பக்கத்துல ஒரு பையன், அவனுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில தான் சிக்கல். டைவர்ஸ் வேணும்னு கேட்டான், கோர்ட்லயும் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ரோட்ல போற போது பொண்டாட்டி அனுபவிக்க தெரியாத பய போறான், பொண்டாட்டி அனுபவிக்க தெரியாத பய போறான் ஊரே சொல்லி அவமானம் தாங்காம ஒரு நாளைக்கு உள்நாக்கல கைவிட்டு வெளியில இழுத்தான். நேரம் மொட்டை மாடிக்கு போனா இதே உயரம்தான் இருக்கும். கீழே குதிச்சான், கவலை ஓடு உடஞ்சது, ஆள் போயே போயிட்டான். அது எதுக்கு நமக்கு போ? உமக்கும் உன் பொண்டாட்டிக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில ஏதாவது சிக்கல் உண்டா? இல்ல, என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையில சிக்கல்லாம் ஒண்ணும் கிடையாது. உம்ம இஷ்டத்துக்கு விரோதமா அப்பா அம்மா மாத்தல எத்தனை நாளா இருக்கா? அவ என் கூட தான் சார் இருக்கா. உங்க கூட தான் இருக்காளா? என் சார், உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சேனா? நீரும் உன் பொண்டாட்டியும் ஜாலியா கையை கூத்துட்டு ஜாலியா கோர்ட்டுக்கு போய் ஜாலியா டைவர்ஸ் வாங்கிட்டு வரதுக்கு அது என்ன ஹைகோர்ட்டா இல்ல டென்னிஸ் கோர்ட்டா? என்ன சொல்றீங்க நீங்க? உங்களுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை காலம் ஆறுது? 4.5 மாசம் ஆச்சு. அவளுக்கு எத்தனை மாசம்னு கேட்கல, கல்யாணம் ஆகி எத்தனை காலம் ஆறுதுன்னு கேட்கறேன். அதான் சார் சொல்றேன், 4.5 மாசம் ஆச்சு. 4.5 மாசம் தான் இருதா? அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வந்து என்ன பாருங்க. என்ன காஞ்சிபுரம் ரைட்ஸ் கிளைம் பண்ணணும், ஜுடிஷியல் செப்பரேஷன் கேட்கணும், டைவர்ஸ் கொடுக்கணும், அவன் அவங்களை பிரிச்சு வைக்கணும், நிறைய வேலை இருக்கு. எனக்கு என்ன சார் இது? கேவலம் ஒரு பொம்பளைய விவாகரத்து பண்றதுக்கு சட்டத்துல இவ்வளவு சிக்கலா? மிஸ்டர் செந்தில், கல்யாணமாகாம அப்பா அம்மாவோட பாதுகாப்புல இருக்கிற பொம்பளைங்க, கல்யாணமாகி புருஷனோட பாதுகாப்புல இருக்கிற பொம்பளைங்க, இவங்களே இந்த சமூகத்துல நம்மள மாதிரி ஆம்பளைங்க முன்னாடி ததிங்கலத்துவம் போடுற போது, கல்யாணமாகி புருஷனால தள்ளி வைக்கப்பட்ட ஒரு வாழாவட்டி பொண்ணு தன்னந்தனியா எவ்வளவு கஷ்டப்படுவா? அதனாலதான் சட்ட வாழ்க்கை அவ்வளவு தூரம் பாதுகாப்பு கொடுக்கறது. என்ன சொன்னீர்? கேவலம் பொம்பளையா? நீர் பிறந்ததே ஒரு பொண்ணுக்கு தான் சுவாமி. சே, இதுவே மேல் நாடா இருந்தா காலையில கோர்ட்டுக்கு போறோம், மத்தியான விவாகரத்தை கேட்டோம், சாயங்காலம் அதை வாங்கிட்டு வந்துட்டோம்னு இருந்தா எப்படி இருக்கும்? ஓ, நல்லா இருக்குமே. தமிழ்நாடு பூரா சவப்பு வழக்கா அறிஞ்சின் இருக்கும். பாதி பொம்பளைகளை நம்ம விபச்சாரிகளாக்கி இருப்போம். எந்த மண்ணுல பிறந்து என்ன சுவாமி பேசுறேன்? சரி சார், நான் இப்படி செய்யறேன். இவன ஊரு கமிச்சிடறேன், இங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிறேன். இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட குத்தத்துக்காக மாசா மாசம் ஜீவனாம்சம் பணம் அனுப்பிச்சிடறேன். ஓகே? ஆமா, பணத்தை எங்க அனுப்புவ? ஜெயில இருந்தா? வாட்? ஒரிஜினல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் போது அவன் இஷ்டத்துக்கு விரோதமா இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு புடிச்சு உள்ள வச்சிருவான். 7 இயர்ஸ், 7 வருஷம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவள் அப்படியே பலவந்தமா பலவந்தமா. யூ மீன் ரேப்பிங்? தாலி கட்டின பொண்டாட்டியா இருந்தா கூட அவன் இஷ்டத்துக்கு விரோதமா அந்த மாதிரி ரேப்பிங் கீப்பிங் தின்னு முன்னு பண்ணினீர்?
2 இயர்ஸ், 2 வருஷம். ஐயோ சார், இதையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே செத்து தொலைறான் போல இருக்கு. சாகலாம், தப்பே கிடையாது, ஆனா மரணம் இயற்கையா இருக்கணும். தற்கொலைக்கு ட்ரை பண்ணீர், 1 இயர் 1 வருஷம். என்ன சார் சட்டம் இது, புரிஞ்சிக்கவே முடியலையே. நீர் சட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா சட்டிப்பானை எடுத்துட்டு உங்களுக்கு சமைச்சு போட ஒருத்தி வந்திருக்காளே, அவளை புரிஞ்சுக்குங்க சுவாமி. இப்ப என்ன என்னதான் சார் செய்ய சொல்றீங்க? 4.5 மாசம் வாழ்க்கையிலேயே இப்படி ஆடி போயிட்டியப்பா. 25 வருஷமா அந்த வரதாச்சாரி அந்த கண்ணம்மா கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் யோசிச்சு பாரு. நான் ஒரு வக்கீல், எனக்கு கேஸே கிடைக்கல. என்னுடைய விவாகரத்து வழக்கு எடுத்துட்டே நான் கோர்ட்டுக்கு போயிருந்திருக்கலாம், ஆனா போகலடா கண்ணா, குடும்பம் நடத்துறேன். என்ன அதான் தாம்பத்தியம். காஃபி நீங்க வயசானவர் ஆச்சுன்னு மோர் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களா? இவதான் உங்க பொண்டாட்டியா? பாக்கிறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கிறவளை 4.5 மாசத்துல விவாகரத்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார்? அத்திப்பழம் கூட மேல பார்க்க அழகாத்தான் இருக்கும், ஆனா உள்ள புழுவும் பூச்சியுமா தான் இருக்கும். அந்த அத்திப்பழத்தோட மேலழக பாக்குற டைம் கூட உங்களுக்கு ஆகலையே, 4.5 மாசம் தானே ஆறுது. உள்ள இருக்கிற புழுவையும் பூச்சியும் எப்படி பார்த்திருப்பீங்க? மிஸ்டர் வரதாச்சாரி, நான் உங்களை கூப்பிட்டு அமைச்சது சட்ட பிரச்சனைகளை பத்தி பேசத்தான். என் சொந்த பிரச்சனைகளை அலச இல்ல, உங்க ஃபீஸ் என்னன்னு சொல்லுங்க, மூஞ்சியில விசிறி அடிக்கிறேன், எடுத்துட்டு போங்க. மிஸ்டர் செந்தில், உங்க பொண்டாட்டி உமக்கு முன்னாடியே எனக்கு ஃபீஸ் கொடுத்துட்டா, உப்பு போட்ட மோர். வாங்கோ. என்ன காலையில போறச்சே ஏதோ மூட்டை மூட்டையா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனேளே, எங்க அதெல்லாம்? லாரியில வர்றதா, டெம்போல வர்றதா? கண்ணம்மா, நானே மனசுல வந்திருக்கேன், வெந்த புள்ள வேலை பார்த்தது. ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை பாழடிக்கத்தான் எனக்கு இந்த கருப்பு கவனம் கொடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு பதிலா இதுல மொட்டை மாடியில அப்பலாம் வடம் உணர்த்தி பொடப்பு நடத்தலாண்டி. கருப்பு கலருக்கு காக்காவது வராது. இத்தனை நாள் மட்டும் குடும்பம் எப்படி நடந்ததுன்னு நினைச்சிருக்கேன். அப்படித்தான், தட்டின புருஷனை விட தட்டின தட்டையும் சுத்தின முறுக்கும் தான் என்ன காப்பாத்திருக்கு. கண்ணப்பா, என்ன, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் வக்கீலுக்கு படிச்சதுக்கு பதிலா டாக்டருக்கு படிச்சிருந்திருக்கு. இப்ப வக்கீல் கவன் நஞ்சு போயிடுத்து, அப்போ ஸ்டெதோஸ்கோப் துருப்பிடிச்சிருக்கும். என் தப்பு, அன்னைக்கு போட்டோவை பார்த்து ஏமாந்துட்டேன், சேப்பு கலரை பார்த்து ஏமாந்துட்டேன். டேய் செந்தில், ஏண்டா இந்த ராத்திரியில எனக்கு போன் பண்ணி வர சொன்ன? சும்மா சும்மா. டேய், இந்த ராத்திரியில இந்த நேரத்துல எனக்கு போன் பண்ணி வர சொல்லிருக்கேன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். என்ன சொல்லுடா ஜிஆர்கே? அது டேய், என் உயிரை கொடுத்தாவது உன் பிரச்சனைய தீர்த்து வைக்கிறேன், என்னன்னு சொல்லடா ஜிஆர்கே. சொல்லுடா செந்தில். வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த என்ன கூப்பிட்டு வேலையும் கொடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில வச்சிருக்க. நான் சாப்பிடுற சாப்பாடு நீ போடுற பிச்சடா. டேய், நான் உனக்கு என்னைக்குமே ஒரு நன்றி உள்ள நாயடா. டேய் செந்தில், தன்னவனோட நாயா நினைக்கிறவனா உன் பிரச்சனையை தீக்க போறான், அவன்கிட்டே அவன் பிரச்சனையை சொல்ல போறேன். உன் தம்பி காலேஜ் விஷயமா 1000 ரூபாய் கேட்டிருந்தல்ல, அத நாளை காலையில குடுக்கறேன்னு சொல்றதுக்காக தான் அவனை வரச்சொன்னேன். இதை சொல்றதுக்காகவா இந்த ராத்திரில எனக்கு போன் பண்ணி வர சொன்ன? டேய், என் இஷ்டம், எப்ப வாழ வர சொல்லுவேன். போயிட்டு வர. குட் நைட். குட் நைட். Ba 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 ba
வரும்படிக்கும் டான்ஸ் ஆட மட்டும் தான் கான்ட்ராக்ட் போட்டீங்க இல்ல? ஆமா சார், சட்டப்படி அதை மட்டும் தானே கான்ட்ராக்ட்ல எழுத முடியும். அப்ப இந்த பொண்ணு இப்படித்தான் தினம் முரண்டு பிடிக்குவா? எங்கிட்டதான் 3 வருஷம் டான்ஸ் ஆட அக்ரிமெண்ட் இருக்கு. ஒரு வாரம் விட்டு பிடிப்பேன், அடுத்த வாரம் உங்களை மாதிரி கஸ்டமர் கூட அனுப்பி வைப்பேன் சார். வெரி குட். ஸ்மோக்? எஸ் பிளீஸ். மேனேஜர், இது வரைக்கும் நீங்க பேசினத நான் மட்டும் கேட்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்? இவங்கெல்லாம் யார் தெரியுமா? ஃபாரினர்ஸ் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற சிஐடி இன்ஸ்பெக்டர். நீங்க பெண்களை தவறான வழியில ஈடுபடுத்துறதா பாவம் ஸ்டெல்லா எங்கிட்ட வந்து அழுதுகிட்டே சொன்னாங்க. அதை ருசுப்படுத்தத்தான் இவங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு வந்தேன். இன்ஸ்பெக்டர்ஸ். சார், நீங்க செஞ்ச உதவிய நான் என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன் சார். என்னைக்காவது எந்த நேரத்திலாவது எந்த சமயத்திலாவது என் உதவி உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க மறக்காம எனக்கு போன் பண்ணலாம் சார். உன்ன மாதிரி பொண்ணுகிட்ட இருந்து என்ன மாதிரி இளைஞர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அத கண்டிப்பா எந்த பொண்ணுகிட்ட இருந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு வரப்போற மனைவியை தவிர. Thank you.
ஸ்டெல்லா, நான் செந்தில் பேசுகிறேன். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன், தேங்க்யூ. ஸ்டெல்லா, உன்னை நான் கொஞ்சம் உடனடியாக பார்க்க முடியுமா? நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? வேண்டாம், நானே உங்க வீட்டுக்கு வரேன். வாங்க. இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணீங்களே, என்ன சார் விஷயம்? மற்ற விஷயங்கள என் பெட்ரூம்ல போய் பேசலாமா? நீங்க எதுக்காக சார் என் வீட்டுக்கு கதவு தட்டுங்க? பாக்குறீங்க, ஒருத்தர் உலகத்தை வாழ வைக்கிறவரு, இன்னொருத்தர் என்ன வாழ வச்சவரு. நான் தினம் ரெண்டு பேரையுமே கும்பிடுறேன். என்ன சார் கிளம்பிட்டீங்க? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் தெய்வமாவே இருக்க ஆசைப்படுறேன். சார், நீங்க எல்லார்கிட்டையுமே தெய்வமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவசரமாக எங்களை எல்லாம் அழைத்தாயாமே, என்ன மகனே சமாச்சாரம்? இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்குதோ இல்லையோ, ஆனா என்னோட முடிவை மாத்திக்க நான் தயாரா இல்லை. என்னுடைய நலன்ல உங்களுக்கு எல்லாம் அக்கறை இருக்கிறதுனால உங்ககிட்ட சொல்றேன். நான் லக்ஷ்மிய லக்ஷ்மிய விவாகரத்து பண்றதா முடிவு பண்ணிட்டேன். பாஸ்போர்ட் ஆபீஸ் பத்மநாபம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். உமா மகேஸ்வரி இங்க எந்த சமயத்து எங்க போறதுன்னு கிடையாதா? ஏண்டே, அவன் டைவோர்ஸ் பண்ண போறேன்னு சொன்ன முதல் வார்த்தையே எனக்கு பிடிக்கல. இதுக்கு மேல அவன் சொல்ல போற பைத்தியகாரத்தனமான காரணங்களை எல்லாம் நான் கேட்கணும், அவன் சட்டையை பிடிச்சி இழுக்கணும், பணார் பணார் நாலு சாத்தணும், இதெல்லாம் நீ பார்க்கணும் தேவையா? அப்ப நான் பத்மநாப வீட்டுக்கு போறதுதான் பெட்டர். இங்க இருந்தேன்னா ரத்த பாசம் முறிஞ்சு ரசா பாசம் ஆயிடும். ஏண்டே, இத வித்தியா கட்டுறாங்க, போய் காஃபி கொண்ட போயண்டி. மணி நில்லுங்க. காஃபி கொண்டா சொன்ன உடனே மணி எவ்வளவு ஃபாஸ்டா வில்ல இருந்து புறப்பட்டு அம்பு போட போறாங்க. ஆனா லட்சுமி மெதுவா தான் போவா, மெதுவா தான் வருவா. அவன் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்லோ, என்னோட ஸ்பீடுக்கு அவளை ஒத்து போக முடியல. இதனால நான் அவளை டைவர்ஸ் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாமே, தாராளமா பண்ணலாம். காஃபி கொண்டு வரல அதுக்காக டைவர்ஸ் பண்ணலாம், டீ கொண்டு வரல அதுக்காக டைவர்ஸ் பண்ணலாம், மெதுவா போறா மெதுவா வரா அதுக்காக டைவர்ஸ் பண்ணலாம், கொழால தண்ணி வரல அதுக்காகவும் டைவர்ஸ் பண்ணலாம். ஏண்டா காது குத்திரிய, எவனாவது தலையிலையும் காதலையும் பூவை சுத்திட்டு வருவான், அவங்க கிட்ட சொல்றா கண்ணா. மகனே, விவாகரத்து செய்யும் அளவுக்கு அவன் செய்த குற்றம் என்ன? அப்பா, என் படிப்புக்கு, என் அறிவுக்கு, என் பணத்துக்கு, என் பதவிக்கு எதுக்குமே அவளால் ஈடுகொடுக்க முடியல. அதனால தான் அவளை டைவர்ஸ் பண்ண போறேன். அதான விஷயம். அதுல தம்பி, என் படிப்புக்கும் என் பணத்துக்கும் என் அறிவுக்கும் அவ பொருத்தமா இருப்பான், அதனால நீ அவனை டைவர்ஸ் பண்ணிடு. அடுத்த நிமிஷமே அவ கழுத்துல நான் தானே கட்டுறேன்டா. அந்த முருகனுக்கும் ரெண்டு கொண்டாட்டி தான்பா. மாமா. என்னம்மா? மாமா, நான் இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு அவரை கோர்ட்டுக்கு மட்டும் போக சொல்லாதீங்க. மாமா, மாமா, மாமா,
என்னையா சம்பந்தம் சௌக்கியமா? வாருங்கள் நாகராஜரே. என்ன லட்சுமி, எப்படி இருக்க? நம்ம மாரிமுத்து மூலமா நாளையில அரிசி பருப்பு கரிகாரம் அனுப்பிச்சேன், வந்து சேர்ந்தது இல்ல? ஒழுங்க இறக்கிட்டு போனா இல்ல? என்னையா சரணமுத்து, வெற்றியில குங்குமத்தை காணும். உமா, ரொம்ப தாகமா இருக்கு, உங்க ஐயால குடிக்க கொஞ்சம் மோர் கொண்டு வாமா. மாப்பிள, மாங்காய கொண்டு வந்துட்டேன். லட்சுமிக்கு இந்த மாங்காய கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சான்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா கொடுத்துருவேன். சொல்லுக சொல்லி பயனுள்ள, சொல்லுக்க சொல்லில் பயனிலா சொல். நான் ஒன்று சொல்ல மாட்டேன் ஐயா. சரணமுத்து, நல்ல வேலை இப்ப நீங்க வந்தீங்க சார். இல்லாட்டி இந்நேரம் உங்க பொண்ணு பொட்டி படிக்கையோட உங்க ஊருக்கே கிளம்பியிருப்பேன். என்னப்பா சொல்ற சார்? உங்களுக்கு காந்திஜி மேல நம்பிக்கை இருந்ததுன்னா அவர் பேரால நடக்கிற ஏதாவது அநாத ஆசிரமத்துல உங்க பொண்ணை சேர்த்து விட்டுருங்க. இல்ல அவர் கொள்கை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த முண்டத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணுக்கு ஏதாவது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிடுங்க சார். சரணமுத்து, உங்க பொண்ண விவாகரத்து பண்ண போறாரா உங்க மாப்பிள்ள? விவாகரத்துக்கு என்ன காரணம் மாப்பிள? காஃபி கேட்டா காஃபி கிடையாது, டீ கேட்டா டீ கிடையாது, அதனால வேண்டாம் போ டைவர். உங்க மாப்பிள்ள சொல்ற சார். என்னம்மா லட்சுமி, நீ என்ன சின்ன குழந்தையா, வயசாயிடுச்சு இல்ல, கல்யாணம் ஆகி புருஷன் கூட வந்துட்டே இல்ல, பொறுப்பா நடந்துக்க வேண்டாமா? காலையில அஞ்சு மணிக்கே எழுந்திருச்சு காப்பியோ டீயோ புருஷனுக்கு எது பிடிக்குமோ அது போட்டு கொடுக்கணும். அம்மா இருந்தா சொல்லிருப்பா, எனக்கு தெரியல, இப்ப சொல்லிட்டேன். சரியா நடந்துக்கிறியா மாப்பிள? நான் சொல்லிட்டேன் மாப்பிள, அவன் கரெக்டா நடந்துக்குவா. அதுக்காக போய் விவாகரத்துலாம் அடிபட்டு நல்ல ஓடி பழக்கிய மாப்பிள சொல்லப்படி நடந்துக்கம்மா. என்ன மாப்பிளமா? மாப்பிள நான் சொல்லிட்டேன் மாப்பிள, இனிமே நீங்க எழுதினா என்னையா வந்துருப்பா மாப்பிள? அதுக்கு போய் திவாகரத்துல சொல்றீங்க மாப்பிள. மிஸ்டர் நாச்சியார்புரம் நாகராஜன், தயவு செஞ்சு உங்க பொண்ண உங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறீங்களா? எத்தனை நாளைக்கு? நான் சாகர வரைக்கும். அதுக்கா மாப்பிள உங்களுக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என்னைக்கு அவ கருத்துல நீங்க மூணு முடிச்சு போட்டீங்களோ அன்னையோட என் பொறுப்பு விட்டு போச்சு. உங்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு நினைச்சுட்டு உங்ககிட்ட நான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களே உங்க பொறுப்பு இப்படி உதறி தள்ளிட்டா என்னால என்ன செய்ய முடியும்? என்ன வேணாலும் செய்யுங்க, அடிங்க, உதைங்க, திட்டுங்க, அவளை தூக்கி போட்டு மெதிங்க, அது உங்க இஷ்டம். என்ன அவ உங்க பொண்டாட்டி, ஆனா எது நடந்தாலும் இந்த நாள் சமத்துக்குள்ள நடக்கணும், அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இங்க வருது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. நான் இனிமே இங்க வரல, நான் ஏன் இங்க வர போறேன்? எனக்கு என்ன இருக்கு இங்க? என்ன உறவு இருக்கு எனக்கு இங்க? அப்பா அவன் செத்துட்டாமா? லட்சுமி அவர் செத்துட்டா. பத்து பதினெட்டு வருஷம் தோல்லையும் மாலையும் தூக்கி போட்டு வளர்த்த பொண்ண என்னைக்கு ஒரு மூணாவது மனுஷனுக்கு சபையில கல்யாணங்கிற பேர்ல கையை கழுவி விட்டானோ அன்னியோட அவன் உறவு போச்சுமா. இனிமே அப்பா எல்லாம் சொல்லக்கூடாது. அவர் உனக்கு புருஷன், நீ பொண்டாட்டி, அவ்வளவுதான். அவர் இஷ்டப்பட்டு சம்மதிச்சு உனக்கும் நேரம் இருந்தா ஒரு கார்டு, 15 வயசு தபால் கார்டு, மாசத்துக்கு ஒன்னே ஒண்ணு போடுமா, எனக்கு அது போதும். வெரி குட், அவ லெட்டர் போட்டுட்டும், நீங்களும் படிச்சுக்கிட்டே இருங்க. நான் இந்த இடத்த விட்டு போறேன், எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போறேன். மாப்பிள நில்லுங்க, மாப்பிள நில்லுங்க, மாப்பிள தொடர்ந்து கேளுங்க, மாப்பிள நில்லுங்க, போறேன்டா. நான் பெத்த பொண்ணோட போறேன்டா. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க,
எந்த அக்னி சாட்சியா அவகத்துல நீ மூணு முடிச்சு போட்டியோ அதே அக்னி சாட்சியா சொல்றேன். ஒன்ன நான் விட மாட்டேன்டா மாமா. இல்லடா, நாச்சியார்புரம் நாகராஜன். மிஸ்டர் நாகராஜன், நீங்க யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? கொண்டாட்டிய சரியா வச்சு வாழ தெரியாத ஒரு போக்கத்தை பயக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நல்லா புரியுது. டாய் செந்தில், எனக்கு சொந்தமாயிருக்கிற நஞ்ச புஞ்ச வீடு வாசல் தோட்டம் துறவு சொத்து சுகம் அத்தனையும் போனாலும் சரி, நான் என் பொண்ணு சந்ததி பரம்பரை எல்லாரும் மண்ணோட மண்ணா மக்கி அழிஞ்சாலும் சரி, நான் இனிமே செலவழிக்கிற ஒவ்வொரு நயா பைசா காசும் உன்னை விடாம துரத்துண்டா. எந்த சட்டத்தை வச்சு என் பொண்ணை நீ விவாகரத்து பண்ண நினைச்சையோ அதே சட்டத்தை வச்சு உன்னை அணு அணுவா சாகடிச்சு உன்னையும் உன் வரட்டு கௌரவத்தையும் முச்சந்திக்கு கொண்டு வந்து நிக்க வைக்கல. நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலடா பாமா. நமஸ்காரம். யாரே நீ? ஆனா பார்த்தாலே தெரியலையா, கவுன் எல்லாம் மாட்டின்னு இருக்கேன். நான் ஒரு வக்கீல் சுவாமி, காவேரியில குளிச்சவன், திருச்சி உடம்பு, மலக்கோட்டை மூளை, உச்சி பிள்ளையாரோட தொப்பன். இந்த வரதாச்சாரியோட பேரை சொன்னா ஒட்டகச்சிங்கி கூட மரியாதையா தலைய குனிஞ்சு நிற்கும். மிஸ்டர் நாச்சியார்புரம் நாகராஜன். என்ன எப்படி அவன் தெரியும்? நீர் யாரு? உங்க ஊர் இது? உமக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? எல்லா விவரங்களும் எனக்கு தெரியும். கொஞ்சம் என் வீட்டுக்கு வரையல. நான் வீட்டுக்கு உள்ள சத்தியம் பண்ணீர். மாப்பிள்ளையோட கண்ணுல வரல விட்டு ஆட்டுறேன்னு. உங்க மாப்பிள்ளைக்கு கண்ணு கொஞ்சம் பெருசு சுவாமி. நீர் தனியா வரல விட்டாட்டினா பத்தாது. இந்த வரல எதுக்கு இருக்கு? சும்மா மூக்க மூக்க நோண்டிட்டேன். நான் என் வரல கடனா தரேன். ரெண்டு பேரும் சேர்ந்து வரல விட்டு ஆட்டுவோங்கிறேன்னா. நீங்க போங்க அம்மா, கொஞ்சம் பொட்டி குடுமா. வேண்டாம் சார். இந்த வருமா பொம்பளையோட பாரத்தை சுமக்கறதுல அந்த வரதாச்சாரிக்கு ஒரு தனி சந்தோஷம். பாணி வீட்டுக்கு எழுந்துடுறீ? என்ன மத்தியான வேலையில என்னடி தூக்கம்? எரும மாடு. போய் மூணு காசு எடுத்து மாடு. என்ன பக்கம் என் கட்சிக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. கட்சிக்காரா வந்துட்டாளா? என்னதே இந்த ஆத்துக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆத்துக்கு ஒரு கட்சிக்காரன் வந்துட்டாளா? இந்த பானை நிறைய அரைச்சி வாங்கிடுவேன் வாங்கிடுவேன். என்ன அவ அவங்களாண்ட எப்படி நான் ஏமாந்தா? ஐயோ அந்த ஏமாந்த மூஞ்சிகளை பாக்கணும்னு என் மனசுக்கு வந்து அரைச்சுக்கிறத பாத்துதான். ஐயோ ஐயோ, என்ன பார்க்க விடாம குறுக்க கோட்டை போட்டு தடுத்துட்டே. தாண்டத்துக்கு என் பத்திரித்தன்மை தடுக்கிறதே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன அந்த கட்சிக்காரன் ஆம்பளையா பொம்பளையா, கருப்பா சேப்பா? என்ன கட்சிக்காரான்னு சொன்னே, நிஜமாவே கட்சிக்காராளா இல்ல ஓட்டு கேட்க வந்த கட்சிக்காராளா? போய் காப்பி எடுத்துருவாடி. காப்பி தானே? எடுத்துட்டு வரேன், எடுத்துட்டு வரேன். Ah yes, Mr. Kothari. Yeah, we'll have a good look at the shares of Kiloskar. I guess they should be showing an upward trend from now. Sir, it is nothing, nothing much. உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் தபால் வந்திருக்கு. Yeah, that's right. Could be that. Yeah, I'll see you in the afternoon. Bye-bye. இறக்கிய வக்கீல் நோட்டீஸா? என்ன அவங்க விவாகரத்து பண்ண போறாளா? என்னங்க என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என் தம்பியோட வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு. அவன் பொண்டாட்டி அவனுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. லக்ஷ்மி பத்தி அப்படிலாம் நினைக்காதீங்க. அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததோ, ஒருவேளை அவங்க அப்பா எடுத்த முடிவா கூட இருக்கலாம். என்னங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், கோச்சுக்க மாட்டீங்களே? என்னடி? லக்ஷ்மியோட நாம கொஞ்ச நாள் தான் பழகிருக்கோம். அவ நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, இப்ப வாழா வெட்டியா நிக்கிறா. அவளும் உங்க தம்பியும் பிரச்சனைகள்லாம் தீந்து வாழ்க்கையில ஒன்னா சேர்ற வரைக்கும் நாம ரெண்டு பேரும் சுய கட்டுப்பாடோட வாழ்ந்தா என்ன? என்னைக்கு என் தம்பி அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறானோ அன்னைக்கு தாண்டி இனிமே நமக்குள்ள சந்தோஷம். ஓகே, குட் நைட். வெல்கம் வெல்கம். வாங்க சார், வக்கீல் புருடாச்சாரி வாங்க. இப்போ உங்க வீட்டுக்கு வந்து உங்களை உடைச்சா உங்க பொண்டாட்டி வருத்தப்படுவாங்க, உங்களையே டைவோர்ஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க.
எங்க வீட்டு கூப்பிட்டு அமிச்சு உங்களை உடைச்சா செந்திலுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடும். செந்திலுக்கும் விஷயம் தெரியக்கூடாது, உங்களையும் உதைக்கணும். அதனால்தான் இது என் ஃப்ரெண்டு வீடு, இங்க உங்களை கூப்பிட்டு அமிச்சிருக்கேன். லோக், என் தம்பிக்கு அனுப்புன விவாகரத்து நோட்டீஸ் முதல்ல நீங்க வாபஸ் வாங்கிக்கிறீங்க. இல்ல அறிவு கட்டம் உண்டா? ஒன்னதான், நம்ம எல்லாருடைய குறிக்கோளும் ஒண்ணுதாண்ட, செந்திலும் நாகலட்சுமியும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீங்க கிழக்கால வரீங்க, நான் வடக்கால வரேன். என்ன சார் சொல்றீங்க? இது உன்னுடைய ஃப்ரெண்டு வீடு தானே? ஆமா. பயத்த பசிக்குது, ஒரு ரவா தோசை ஏற்பாடு பண்ண. விஷயத்தை முதல்ல சொல்லுங்க சார். சரவணமுத்து, நான் மட்டும் அந்த நாச்சியார்புரம் நாகராஜன நடு ரோட்ல மடக்கி இருக்கலன்னா அவன் வேற ஒரு வக்கீல பாத்திருப்பான், செந்திலுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருப்பான், நடுவுல நான் பூந்தேண்டா முட்டாள். என்னப்பா சொல்லுங்க சார். இந்த வேங்கப்புலி வரதாச்சாரி ஒரு கணவனையும் மனைவியும் பிரிச்சு வச்சதா சொன்னா யாரா நம்புவான்? சேர்த்து வைக்கிறவன்டானா? அது இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும். ரவா தோசை கட்டன என்னாச்சு? பின்ன ஏன் சார் நீங்களே விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினீங்க? நீதானே புடவை இழுத்து இடுப்புல சொல்லிக்கின. மை வைஃப், குழந்த, நான் செந்திலுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன்னா செந்தில் நாகலட்சுமிக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருப்பான். ஏற்கனவே கோபத்துல பனமரத்தினுடைய உச்சியில உட்கார்ந்து இருக்கிற நாச்சியார்புரம் நாகராஜன் அப்புறம் இமயமான உச்சியில போய் உட்காந்துருப்பான். அப்புறம் ரெண்டு பேரையும் நான் எங்க சேர்க்கறது? அப்படி என்ன இப்ப உங்களுடைய பிளான் என்ன சார்? நாம செந்திலுடைய கௌரவத்தை முச்சந்திக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். அவனை தலையில தூக்கி வச்சு கூத்தாடி இருக்கிற இந்த ஊரு நாளைக்கு அவன் மூஞ்சில சீ தூன்னு காரி துப்பணும். அவனுக்குள்ள இருக்கிற அந்த தான்கிற அகம்பாவம் ஈகோ ஒழியணும். அவனா நம்ம கிட்ட வந்து உண்மையான பிரச்சனை என்னன்னு சொல்லணும். அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு நாம அவங்கள சேர்த்து வைக்கணும். பாத்தேல, ரவா தோசை சாப்பிடாமலேயே என் மூளை எப்படி எல்லாம் வேலை செய்யறது? சார், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இதுதான் உங்களுடைய உண்மையான நோக்கம்னா கோர்ட்டுக்கு வந்து எப்பேற்பட்ட பச்சையான புழுக சொல்ல சொன்னாலும் நான் தயார். இது சத்தியம். இப்போ என் பேர் என்னன்னு கேளுங்க. உன் பேர் என்ன? படே குலாம் அலிகான். இந்த அளவுக்கு போய் சொல்ல தயார். வெரி குட்ரா படேகுலா மலிகான். சார், கூட இருந்து குழி பறிச்சா அந்த நண்பன் புளூட்டஸ், இந்த நண்பன் புளூட்டஸும் குழி பறிப்பா. ஏன்னா அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக நான் எந்த கோழி புழுகும் சொல்ல தயார். என்னையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சார். ஆஹா, யூ டூ புளூட்டஸ். சார், தயவு செஞ்சு நான் பொம்பளை தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பொம்பளை வாயால வரக்கூடாது எப்பேற்பட்ட ஆகாச புழுகை எல்லாம் நான் கோர்ட்ல சொல்ல தயாரா இருக்கேன். என்னையும் நீங்க உபயோகப்படுத்திக்கங்க சார். கவலைப்படாதம்மா, உன்னையும் நான் கண்டிப்பா உபயோகப்படுத்திக்க போறேன். பொய் சொல்லத்தானே? ஆமா, என்ன உங்க அப்பா மகாவித்வான் சம்பந்தத்தினுடைய மூச்சியே காணும். அப்பா, நேரடி தாக்குதல்ல இறங்குவோமா? முருகா, அசத்தியமே ஜெயத்தே, பொய்மே வெல்லும். பொய் சொல்றதா முடிவு பண்ணிட்டீங்க? அப்புறம் முருகன் தொண்டு மேல எதுக்கு? என்னடா இன்கால வளர என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்திம்பே. எதுக்குடா? பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி சார்பில் முதன் முதல்ல உங்களுக்கு எதிராக நான் தான் வாதாட போறேன். நீயும் நானும்மா பாச்சு, நீயும் நானும்மா தலைவியடா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்திம்பே. பாச்சுக்கண்ணா. என்ன அத்திம்பே? தீபரா. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். கடவுளால ஒன்னு சேர்த்து வைக்கப்பட்ட தம்பதிகளை பிரிச்சு வைக்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சட்டமும் சரி, அதை பாதுகாக்கிறீங்கள மாதிரி நீதிபதிகளும் சரி வருத்தப்படாம இருக்க முடியாது. ஆனாலும் எங்க கடமையை நாங்க செய்யறோம். இந்த கேஸ் நடந்து வாதங்கள் முடிஞ்சு நான் தீர்ப்பதற கடைசி நிமிஷத்துக்குள்ளேயாவது இந்த தம்பதிகள் ஒன்னு சேரணுங்கிற பிரார்த்தனையோட இந்த கேஸ நான் தொடங்குறேன். மிஸ்டர் வரதாச்சாரி, யூ மே ஸ்டார்ட். அதிம்பே, உங்களாதான் கேச துவங்குங்க. ஏண்டா, எனக்கு கோர்ட்டோட விதிமுறைகள் தெரியாதுன்னு நினைச்சிருக்கேன். திட்டு சொன்ன மட்டும் கேச துவங்க கூடாதுரா. பக்கத்துல நிக்கிறான் டவாலி, அவன் மூணு பேரும் வரதாச்சாரி 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 என்ன கூப்பிடணும், அப்புறம் தான் துவங்கணும். ஐயோ, அது சாட்சிகளுக்கு தான் அத்தையும் பேர், வக்கீல்களுக்கு இல்ல. கோர்ட்ல விதிமுறைகள்லாம் மாத்திட்டாள, யாருமே எங்கிட்ட சொல்லவே இல்லை. மிஸ்டர் வரதாச்சாரி, மிஸ்டர் வரதாச்சாரி, டைம் ஆகிட்டே இருக்குது, கேச சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களா? Oh,
ஐயோ, மிஸ்டர் வரதாச்சாரி, ஆரம்பிங்க சார், ஏதாவது பிரச்சனையா? யுவர் ஆனர், ஸ்டார்டிங் ட்ரபிள். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். யுவர் ஆனர், இது என்ன வேடிக்கையா இருக்கு? வழக்க வாதம் வந்த வக்கீல் ஸ்டார்டிங் ட்ரபிள்னா நம்ம என்ன தள்ளி விட்டா ஸ்டார்ட் பண்ண முடியும்? யுவர் ஆனர், பிரச்சனை என்னன்னு நீங்க கேட்டீங்க, நான் ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொன்னேன். உடனே எனக்கு தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் நினைச்சு இவங்க எல்லாம் சிரிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்ல. ஒரு இளம் பெண்ணுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலேயே ஸ்டார்டிங்லயே ட்ரபிள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கத்தான் நான் ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொன்னேன். இது சிரிக்க வேண்டிய பிரச்சனை இல்ல, கொஞ்சம் சீரியஸா அணுக வேண்டிய பிரச்சனை. இதெல்லாம் பெருமதிப்பிற்குரிய எதிர்கட்சி வக்கீல் மிஸ்டர் பார்த்தசாரதிங்கிற பாச்சுவுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. என்ன, அவர் சட்டக்கல்லூரியில படிச்சு பிஏபிஎல் பட்டம் வாங்கியிருக்கலாம், வாழ்க்கைங்கிற பள்ளிக்கூடத்தில் அவர் இன்னும் ஒன்னாம் கிளாஸ்ல கூட அடி எடுத்து வைக்கல. அவர் ஒரு கட்ட பிரம்மச்சாரி. இது ஒரு காரணம் மிஸ்டர் செந்தில், அவரும் படிச்சவர் தான், வாழ்க்கையில மிகப்பெரிய பொசிஷன் இருக்கிறவர், பல பேருடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கார். ஆனா அவரே வாழ்க்கையை இன்னும் சரியா புரிஞ்சுக்கலையே. தன்னுடைய தாலி கட்டின மனைவியை எப்படி நடத்துறது அப்படின்னு அவருக்கே இன்னும் புரியலையே. இந்த மாதிரி ஒரு புருஷன் தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா எந்த மனைவி சார் எதை சார் அப்செக்ட் பண்றீங்க? இன்னி வரைக்கும் ட்ரிங்க்ஸ் என் கையால கூட நான் பட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? சாட்சியத்தை வச்சுதான் சொல்றேன். யார் இந்த சாட்சி? மிஸ்டர் ஜி ஆர் கே. ஜி ஆர் கே, ஜி ஆர் கே, ஜி ஆர் கே. இவர் யார் சார்? என்னுடைய உயிருக்குயிரான நண்பர். இவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் உண்டா? குடி பழக்கம் உண்டு. ஜி ஆர் கே, ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் ஜிஆர்கே, இவர் எந்தெந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டியில எல்லாம் கலந்துகிட்டாரு, அந்த பார்ட்டிக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கறத இந்த கோர்ட்டுக்கு சொல்ல முடியுமா? அதான் சார் அவர்கிட்ட இருக்கிற கிரேட் ஸ்பெஷாலிட்டி. மத்தவங்க எதிரில் அவர் குடிக்கவே மாட்டார். ஏன்னா இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுமா, யாருக்கு தெரியாம நான் தனியா வாங்கிட்டு வர அவர் மொட்டை மாடியில உட்காந்து தனியா குடிப்பார். யார் வீட்டு மொட்டை மாடியில? என் வீட்டு மொட்டை மாடியில சார். சோ இவர் குடிக்கிறது உங்களுக்கும் உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் பாச்சு, எனி க்வெஸ்சன்ஸ்? நோ க்வெஸ்சன்ஸ் ப்ளீஸ். மிஸ்டர் வரதாச்சாரி, யூ மே ப்ரொசீட். சோ தினமும் ராத்திரி இவர் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவார். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. அதுக்கு மேல தூங்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி எழுப்பி அவளை குதிரச்சவுக்கான அடிச்சா எவதா சார் பொறுத்துட்டு இருப்பா? நோ, நோ, இது அப்பட்டமான பொய். நான் அவளை குதிரச்சவுக்கால அடிச்சா இது வரைக்கும் அவளை தொட்டது கூட கிடையாது. சத்தியமா சொல்றேன் யுவர் ஆனர், இது நாள் வரைக்கும் அவளை நான் தொட்டது கூட கிடையாது. சாட்சி இருக்கு சார். கூப்பிட முடியுமா சார்? கூப்பிட்டா அந்த சாட்சியை உங்களால விசாரிக்க முடியுமா சார்? யுவர் ஆனர், அந்த சாட்சி யாரா இருந்தாலும் குறுக்கு விசாரணை செய்ய நான் தயாரா இருக்கேன். அந்த சாட்சி வேற யாரும் இல்ல, இவருடைய அண்ணன் சரவணமுத்துவும் அன்னி உமா மகேஸ்வர். இப்ப எந்த சாட்சியை சார் கூப்பிடுறது? ரெண்டு பேரையும் சேர்த்தே கூப்பிடுவோம். ஒரே சமயத்துல ஒரே கூண்டுல ரெண்டு சாட்சிகளா? கஜேந்திரன், தம்பதியில பிரிக்கிற பாவத்துக்கு தான் நாம் அடிக்கடி ஆளாறோமே. ஒத்துமையா இருக்கிறவங்களை நாமே பிரிக்கணும். அவங்களை ஒன்னாவே கூப்பிட்டு புண்ணியத்தை தேடிக்குவோம். ஜோடி சேர்ந்தே வரட்டும். சரவணமுத்துவும் சம்சாரமோ, சரவணமுத்துவும் சம்சாரமோ, சரவணமுத்துவும் சம்சாரமோ. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சரவணமுத்து, இதோ கூண்டுல நிற்கிறாரே மிஸ்டர் செந்தில், அவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியாது. இதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததே கிடையாது. உனக்கு தெரியுமா? அவனுக்கும் தெரியாது. சோ ரெண்டு பேருக்குமே தெரியாது. நீ எல்லாத்துக்கும் போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. நமக்குள்ள ஒரு சிக்னல் இருந்துட்டா பெட்டர். நான் வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சார் நீங்க யார கேக்குறீங்க? இதோ கூண்டுல நிக்கிறாரு அவரா? நான் அவருக்கு பின்னாடி யாரையோ பார்த்து சொல்லிட்டேன். இவரை நல்லாவே தெரியுமே, என் தம்பி இல்லடி. இவர் இவரோட மனைவிய தினம் ஆடி ஓத குத்துதான். மாட்டு சவுக்கு, ஆட்டு சவுக்கு, குதிரை சவுக்கு, கம்பு, கரண்டி, கக்கூஸ் துறப்பா, எதாவது வேணாலும் அடிப்பார். எப்படி வேணா அடிப்பார்? கண்ணும் தெரியாம அடிப்பார். ஆனா காயம் கண்ணுக்கு தெரியாம அடிப்பார். ஆனா ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி, எங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி மட்டும்தான் அடிப்பார். மத்தவங்க யாருக்கும் இவர் இவர் பொண்டாட்டி அடிக்கிற விஷயமே தெரியாது. அதனால இது விஷயமா நீங்க வேற யார கூப்பிட்டு விசாரிச்சாலும் அவங்களால சாட்சி சொல்ல முடியாது. எங்க ரெண்டு பேர் சாட்சியத்தை வச்சுதான் நீங்க தீர்ப்பே சொல்ல முடியும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க வேற ஏதாவது கேட்கணுமா இல்லையா? உட்காருங்க. எல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன். எல்லாம் கரெக்டா சொன்னேன். ஆனா நான் சொல்ல வேண்டியது, ஜட்ஜு சொல்ல வேண்டியது, எதிர்கட்சி வக்கீல் சொல்ல வேண்டியது எல்லாம் நீயே சொல்லிட்டேன். நான் மாத்தி சொல்லிடுறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் பாச்சு, எனி க்வெஸ்சன்? நோ க்வெஸ்சன்ஸ் ப்ளீஸ்.
இந்த சாட்சியின் கேள்வி ஒண்ணும் கேட்கலையோ? கேட்க வேண்டிய நேரத்துல கேட்க வேண்டிய ஆள கேட்பேன், கிழிப்பேன். சோ ஒரு குடிகாரன் தன்னுடைய பொண்டாட்டியினுடைய உடம்புல காயம் ஏற்படாம அவளை குதிரச்சவக்கால அடிக்கிறவன், இத்தனைக்கு மேல ஒரு ஸ்திரீ லோலன்? நோ, வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ், யுவர் ஹானர், ப்ளீஸ் பிலீவ் மீ, இது ஒரு அபாண்டமான பொய். இது சார் பொய், சாட்சி இருக்கு சார். யார் சார் உங்க சாட்சி? உங்களை 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த உங்க அப்பா. வணக்கம். சொல்லுங்க மகாவித்வான் சம்பந்தம் அவர்களே. போகலாமா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். உங்க ரெண்டாவது மகன் செந்திலுக்கும் உங்களுக்கும் நடுவுல அடிக்கடி சண்டை வருமா சொல்லுங்க சார். சத்தியமேவ ஜெயதே. அடிக்கடி வரும் முருகா. ஏன் சார் சண்டை வரும் சொல்லுங்க சார். வாய்மையே வெல்லும். ஏன் சண்டை வரும்? அவனுக்கு நிறைய பெண்களுடன் சகவாசமும் அப்பா, நெஞ்சில கையை வச்சு தமிழ் மேல ஆணையா சொல்லுங்க. நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? யஜேந்திரன் சார், அவர் என்ன பாஷையில பேசுறாரு? யுவரானர், இது பொம்பளைங்க விஷயமாக இருப்பதால், மகாவித்வான் சம்பந்தம் செந்தமிழ் படுத்திருப்பதால் பல விஷயங்களை சொல்ல அவர் நான் கூச்சப்படுகிறது, குளறுகிறது. அதை நீங்களே கவனித்திருப்பீர்கள். ஆகவே அவரது குளறலையே சம்மதமாக ஏற்றுக்கொண்டு தீர்ப்பை எனக்கு சாதகமாக வழங்கிவிடுங்களேன். இவரை ஏதாவது கேள்வி கேட்கணுமா? நோ யுவரானர், இந்த சாட்சியை நான் எந்த கேள்வியும் கேட்க விரும்பல. யுவர் ஆனர், இந்த கேஸ்ல நான் முக்கியமா விசாரிக்க வேண்டிய சாட்சி மிஸ்டர் செந்தில்நாதனுடைய மனைவி திருமதி நாகலட்சுமி. நாகலட்சுமி, நாகலட்சுமி, நாகலட்சுமி. அம்மா, இவர் தானே உங்க புருஷன்? இவருக்கு குடிப்பழக்கம் உண்டா? இவர் என்னைக்காவது உங்களை அனுப்பி கஷ்டப்படுத்தினது உண்டா? இவருக்கு பிற பெண்களோட சகவாசம் உண்டா? உங்க புருஷனை நான் அயோக்கியன்னு சொல்றேன், நீங்க சம்மதிப்பீங்களா? அம்மா, உங்க சாட்சியத்துக்காக இந்த கோர்ட்டே காத்துக்கிட்டு நிக்கிறது. உங்க புருஷனை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப நல்லவர். இப்ப நான் சொல்றேன், உங்களை யாரோ வற்புறுத்தா உங்க புருஷன் மேல கேஸ் போடுறதுக்கு கையெழுத்து வாங்கியிருக்காங்க. என் பொண்ணை மிரட்டுறது ஜட்ஜி அவங்க என்ன மன்னிக்கணும். ஐயா, கேஸ் நடக்கிறப்ப நான் பேச வேணான்னு தான் நினைச்சேன், ஆனா என்னால பேசாம இருக்க முடியலையா. உங்களுக்கு என்ன ஐயா, உங்களை எல்லாம் பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு புருஷன் பொஞ்சாலியோட வழக்கு வாராடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது வழக்கு இல்லையா, என் பொண்ணோட வாழ்க்கை. லட்சுமி, இந்த பையன் கருத்துல வழக்கு என்னமா பேச்சு? இவன் முகத்துல முடிச்சாலே பாவம். பாமா, ஊருக்கு போவோம். ஐயா, செட்டியா, ஐயா, லட்சுமி, ஐயா, என்னையா முடிங்கயா, ஐயா, லட்சுமி, லட்சுமி, தம்பி, எங்க இருந்து இந்த வழக்கு நாளைக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. முருகா, பொய்யே சொல்லாமல் 50 வருட வாழ்க்கையை கடந்து வந்த என்னை இப்படி சோதனைக்குள்ளாக்கி விட்டாயே, இது நியாயமா? இது நீதியா? இது முறையா? முருகா, என்னப்பா
ஆண்டவன் சன்னிதானத்துல பாவ மன்னிப்பு கேக்குறீங்களா? ஏன்பா, உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? இன்னி வரைக்கும் நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாவது நான் தட்டி பேசிருக்கேனா? என்ன பத்தி இப்படி ஒரு அபாண்டமான பொய்ய கோர்ட்ல சொல்லிட்டீங்களே, ஏன்பா? ஏ மகனே, நான் ஒன்று சொல்ல முடியாத நிலை. சத்தியமேவே ஜெயப்பே, வாய்மையே வெல்லும். அட்டகாசம் கோர்ட்ல தாஸ்தி அடிச்சு கேள்விப்பட்டேன், அதான் அடக்கிட்டு போலான்னு வந்தேன். அம்மா, எங்க உன்னுடைய ஜூனியர் பாச்சு? நேத்திக்கு அவனை நான் புரட்டு புரட்டுன்னு புரட்டின கீழ் கோர்ட்டுக்கு மாத்திட்டு அவனே. நான் தாண்டா கோர்ட்ல இன்னைக்கு உன்னோட மோத போறேன். 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கவுன கழட்டுறதுக்கு ஒரு சான்ஸ். கழட்டுற? நீ எதை கழட்ட போறேன்னு அங்க பாக்குறேன். துரியோதனன் 100 பேரோட வந்தான், ஆனா கிருஷ்ணன் தனியா வந்தான், கடைசியில வந்தான் ஜெயிச்சான். இவன் நான் வரமாட்டேன் மறுபடியும் இப்போ இந்த விவாகரத்து கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க யாரு? உங்க பையனும் மருமகளும் தானே? ஆமா. அவங்க இதெல்லாம் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல? ஆமா. அப்போ நீங்க தான் போய் சொல்லி ஆகணும். முருகா, அவரே வழக்காடு மன்றத்தில் நீர் நீதிபதி முன்னே தகராறு செய்ததற்கு அபராதம் கட்டி நீர் அல்லவா? அது விஷயமாக அதிகாரிகள் உம்மிடம் மறுபடியும் விசாரிக்க வேண்டுமாம். முருகா, இது என்னையா பெரிய இழவ போச்சு? சம்பந்தம், நான் கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கணையா? பாய்யா, அம்மா லட்சுமி கொஞ்சம் பாத்துக்கமா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் அவரை எங்க அழைத்து செல்ல வேண்டும்? அதிகாரி இங்கதான் இருக்காரு, இங்கதான் இருக்காரு. அவரை கூட்டிட்டு பல இடங்களுக்கு போறீங்க. அதிகாரி எங்கதான் இருப்பார்? எங்கேயுமே இருக்க மாட்டார். ஏன்னா அப்படி ஒரு அதிகாரி கிடையாது. 3 மணி வரைக்கும் சம்பந்தம் இந்த பக்கம் வரக்கூடாது, அப்புறம் காரையும் கட்டிடும். யோ சம்பந்தம், எந்த அதிகாரின்னு காட்டியா? வாய்யா, போங்க போங்க. அடுத்த போய் நீ தானே, சீக்கிரம் போ. சரி. உமா, எங்க அப்பாவையும் சம்பந்தம் காணும்? மறுபடியும் இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் விஷயத்துல ஏதோ சிக்கலா? அது மர சிக்கலாச்சு, அது லேஸ்ல தீராது. அதான் அதிகாரி பக்கம் பரவாயில்ல, எனக்கு வயசை பசிக்குது. எங்க சாப்பிட்டுலாம்? நீ எங்க அம்மா வர? எங்க கூட வா. அதான் எங்க குடும்பத்தையே கோர்ட்டுக்கு எடுத்துட்டியே, உனக்கு டிஃபன் ஒரு கேட? அம்மா தாயே, நீதான் புருஷன் கூட சந்தோஷமா வாழல. இந்த மாதிரி அன்பா போற ஜோடி மதியில நீ என்னத்துக்குமா பூனை குட்டி மாறி கர்மண்ட? சரி சரி, ஏதாவது டிஃபன் பார்சலா கொண்டு வந்து கொடுத்துரும். நீ வாடி, நீ இங்கே இருந்து தொலை. ஏங்க தனியா நிக்கிற? உங்க அப்பா எங்க? யாரோ அதிகாரிய பாக்க போயிருக்காரு. அண்ணா அண்ணி டிஃபன் சாப்பிட போயிருக்காங்க. நீ ஏன் போல? உன்ன தாண்டி கேக்குறேன், நீ ஏன் போல? புருஷன் கூட சேர்ந்து வாழ தெரியாது உனக்கு, டிஃபன் ஒரு கேடான்னு அண்ணன் திட்டாரு. சரி, என் கூட வா, டிஃபன் சாப்பிடலாம். ஒரு நிமிஷம். என்ன? நாங்க கூட தனியா வரலாமா? ஏன்? கேஸ் கோர்ட்ல இருக்கும்போது நாங்க கூட தனியா வந்தா ஜட்ஜ் ஒன்னும் சொல்ல மாட்டாரா? ஜட்ஜ்
என் பொண்டாடி நான் கூட்டிட்டு போறதுக்கு ஜட்ஜ் ரெடி சொல்றது? இந்த பாரு, உனக்கு தாலி கட்டது நானா அவரா? சாமி பூ எல்லாம் வித்து போச்சுங்களா? இது இது நாகலிங்க பூ சாமி. நாலு மாதம் கூட ஐயா இது தலையில வைக்க கூடாதுங்க, பூசைக்கு வைக்கிறது. வச்சா என்ன ஆகும் சாமி? 5 ரூபாய் கொடுத்துட்டு போறீங்க? நீங்க உங்க பொஞ்சாதியோட நல்லா இருக்கணும். நடுவுல யாராவது வராங்களா? கோயில் போடுமா? தலையில வச்சுக்க. அதிகாரி கருப்பு அங்கி அணிந்த நரைத்த முடி அதிகாரி. அட போயா, திருப்பதியில வந்து மொட்டத்தலையை தேடின மாதிரி கோர்ட்டில் வந்து கருப்பு அங்கி அணிந்த எல்லாரும் கருப்பு தான் போட்டிருக்காங்க. கருப்பு அங்கி அணிந்த நரைத்த முடி அதிகாரி என்னையா எழுது? ஒண்ணுமே சாப்பிடலையே சார். நான் இன்னும் பில்லே கொடுக்கலையே. டோன்ட் டிஸ்டர்ப் சார். மிச்ச தனியே வச்சுக்க. நான் காலையில கோர்ட்ல தெளிவா சொன்னபடி என்னுடைய கிளையண்டுக்கு எதிராக அவருடைய அப்பா, அண்ணன், அண்ணி, ஃப்ரெண்ட் எல்லாருமே போய் சாட்சி சொல்லியிருக்காங்க. இது அவருடைய மனைவி நாகலட்சுமியுடைய சாட்சியத்திலிருந்து இந்த கோர்ட்டுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நாகலட்சுமியுடைய வாக்கு மூலம் தானா சொல்லப்பட்டதில்ல, இவருடைய கிளையண்ட் பயமுறுத்தி சொல்ல வச்சிருக்கார். ஒரு பாவமும் அறியாதவர். ஐ எம் சாரி யுவர் ஆனர், இஸ் கிளையண்ட் இஸ் எ பிளாக்மெயிலர். ஐ அப்ஜெக்ட் டு திஸ். என்னுடைய கிளையண்ட் அவர் எப்படி பிளாக்மெயிலர் சொல்லலாம்? இவர் அப்ஜெக்ட் பண்றதே தூயிலா வச்சிருக்கார். ஏன் சார், கான்ஜுகல் ரைட்ஸ் கேஸ் கோர்ட்ல விசாரணையில இருக்கும் பொழுது உங்களுடைய கிளைண்ட் என்னுடைய கிளைண்ட கார்ல தூக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அவரை நான் பிளாக்மெயிலர் சொல்லலாம், வேற எப்படி சொல்றது? நாகலிங்கப்பூ ஆனா இவர் என்ன பண்ணிருக்கார், 6 மைல் தள்ளி இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஏன் இவர் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனது உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். யுவர் ஆனர், இவர் உங்களே ஏமாத்துறார். யுவர் ஆனர், இவர் ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு 42 ரூபாய் இருக்கு. இவர் ஒரு 100 ரூபாய் நோட்டை கொடுத்திருக்காரு. அந்த பேரர் மிச்சம் 58 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. இவர் என்ன சொல்லிருக்கார், வேணாம்பா நீயே வச்சுக்கோ. சோ 42 ரூபாய்க்கு 58 ரூபாய் மேல கொடுத்திருக்காரு. இதுக்கு பேர் என்ன, டிப்ஸா இல்ல லஞ்சம்? ஏன் கொடுத்தார்? இவர் இவர் பொண்டாட்டிய பயமுறுத்தினத அந்த பேரர் வெளியில சொல்லிடக்கூடாது, அதுக்குத்தான் லஞ்சம் கொடுத்திருக்காரு. அந்த பேரர் வெளியில தான் இருக்கிற, நீங்க கூட்டுவாங்க.
ஆயிரக்கணக்கான கார்கள் போயிட்டு வந்திருக்கிற ஒரு ஏரியாவில ஒரு நோ பார்க்கிங் ஏரியால இவர் தன் காரை நிறுத்தி பொண்டாட்டி பயமுறுத்திருக்கார். இவர் பயமுறுத்தின விஷயம் தெரியாத ஒரு சார்ஜன் நோ பார்க்கிங் ஏரியா அப்படின்னு ஒரு கேஸ் புக் பண்றாரு. நீங்க என்ன செய்ய இந்த டிராபிக் டிபார்ட்மெண்ட் ஒரு லெட்டர் எழுதி அந்த சார்ஜன் வர வைங்க. நம்ம முதல்ல அவரை விசாரிக்கணும். வெரி குட், வெரி குட், வெரி குட். யுவர் ஆனர், இவர் ஹோட்டலுக்கு போனது, ஹோட்டல்ல இருந்து திரும்பி வந்தது, நோ பார்க்கிங் ஏரியால காரை நிறுத்தினது, எல்லாம் ஒரே கார் MDB 797 Fiat வெள்ளை கலர். யாரப்பா அந்த காரை கோர்ட்டுக்கு கொண்டு வாங்க. ஒரு நிமிஷம் வரணும். எழுந்திருக்கோம், எழுந்திருக்கோம், எழுந்திருக்கோம். கார் கோர்ட்டுக்குள்ள வர போறது. எழுந்திருக்கோம். இந்தப்பா ரிவர்ஸ்ல வண்டி எடுத்துவானே. அமைதி வரதாச்சாரி, அமைதி, அமைதி. உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, 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 உட்காருங்க. மிஸ்டர் வரதாச்சாரி, காரெல்லாம் கோர்ட்ல கொண்டு வர முடியாது, இட வசதி இல்ல. காரை எப்படி கூண்ட நிறுத்துவீங்க? மிஸ்டர் வரதாச்சாரி, நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. யுவர் ஆனர், நானும் உணர்ச்சி வசப்படாம 25 வருஷமா கோர்ட்டுக்கு வராம தான் இருந்தேன். ஆனா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை நசுக்கப்படுறச்ச, அழிக்கப்படுறச்ச, மிதிக்கப்படுறச்ச, என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியல. என் மனசாட்சி அது கிட கொடுக்கல. யாரப்பா என் மனசாட்சியை கொண்டு வந்து ஜட்ஜி கிட்ட காட்டுக்கோ. இந்த வழக்கை தீர்வு விசாரித்ததில் செந்தில் தனது மனைவியை மிருகத்தனமாக நடத்தியிருக்கிறார் என்பது சந்தர்ப்ப சாட்சிகளின் மூலமாக மிக தெளிவாக தெரிகிறது. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் போதே தனது மனைவியை தனியாக அழைத்துச் சென்று மிரட்டியது கண்டனத்திற்குரியது. திருமதி நாகலட்சுமி கேட்டிருந்தபடி அவர் செந்திலிடமிருந்து தனியாக பிரிந்து வாழ இந்த கோர்ட் அனுமதி அளிக்கிறது. என்னம்மா, நீதிபதியோட தீர்ப்பு உன்ன ரொம்ப பாதிச்சிருச்சோ? நீதிபதி தானே சட்டிருக்கு சொன்னாரு, அது எப்படி என்ன பாதிக்கும்? அம்மா, நீதிபதியை விட வேற யாருமா தீர்ப்பு சொல்ல முடியும்? நீங்க என்ன சொல்லலையே? சட்டங்களை பிரிச்சாலும் உங்க திட்டங்களை ஒண்ணு சேர்த்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சொல்றேன் சார், நான் அவரை விட்டு கண்டிப்பா 3 வருஷ காலம் பிரிஞ்சிருக்கணும். அதுக்காகத்தான் என் புருஷன் மேல டைவர்ஸ் கேஸ் போடுறதுக்கு சம்மதிச்சு கையெழுத்தும் போட்டேன். நீ ஏமா அவனை விட்டு 3 வருஷ காலம் பிரிஞ்சிருக்கணும்? சரிம்மா, சரிம்மா, அந்த ரகசியம் எதுவா இருந்தாலும் அதை நீங்க சொல்ல வேண்டாம். ஆனா நெருப்புனா பய வந்துடாது. நீ அவனை பிரிஞ்சிருக்க போற இந்த 3 வருஷத்துல அவன் 100 கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இந்த ஜென்மத்துல அவர் இன்னொருத்தி நினைக்க மாட்டாரு. நான் வரேன் சார். புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்காங்க, பின்னையும் கோர்ட்டு பண்றாங்க எனக்கு கேஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகவா? இதுல எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்கு. இந்த கவனம் கைட்டி போடுற ஒரு நல்ல நாளுக்காக நான் 25 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு சந்தோஷமான நாள் தான். ஆனா நான் சந்தோஷமா இல்ல. ஏன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில இன்னும் சந்தோஷம் கிடைக்கலையே. இந்த பாரு, அவ வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கிற வரைக்கும் நான் உன்னை விடுறதா இல்ல. உன் கோயில்ல மணி அடிச்சுக்கிட்டே இருக்க போறேன். அது 25 வருஷம் ஆனாலும் சரி. பள்ளியும் பிரம்மச்சாரி ரெண்டு சூழினா போட்டிருக்கான். அவனுக்கெல்லாம் நீ ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்க. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கல. எனக்கு நீ ஒரு வழி காட்ட மாட்டேங்கிற, உன்ன நான் விட மாட்டேன். கல்யாணம் பள்ளியும் பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி. செந்தில், நீ ஒருவேளை கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியோ? பிள்ளையாரே, எனக்கு புரிய வைக்கத்தான் இந்த போஸ்டர் உங்க கோயில் வாசல் நீ ஒட்டினியா? நான் போய் விசாரிச்சுட்டு வரேன்.
பண்றீங்க? ஏன் என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? நீங்க இங்க வர அவருக்கு என்ன நடந்தது? தலைவி, என்ன நடந்ததுங்கிறது பிரச்சனை இல்லடா கண்ணா. உனக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல என்ன நடக்கல? கண்ணா, உன் பிரச்சனை என்னன்னு இந்த அப்ளிகேஷன் எழுது. அஞ்சே நிமிஷத்துல உன் பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன். முன்னாடி நீ ஒரு பையனை காதலிச்சிருக்க, அவன மனசுல நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இவனோட உன்னால சந்தோஷமா வாழ முடியல. அந்த பையனுடைய பேர் என்னன்னு சொல்லட்டுமா? உங்க அப்பா அவனுடைய பேர் தான் நாகராசன். அவனை மறக்க முடியாம ஒரு நாளைக்கு 1000 தடவை நீ நோட்புக்ல நாகராஜன் துணை, நாகராஜன் துணை அப்படின்னு எழுதிட்டு இருக்க. இவ்வளவு ஏமா, அந்த நாகராஜனுக்கு உனக்கு நடுவுல கள்ள உறவே இருந்திருக்கு. இதுக்கு மேல இந்த வார்த்தையால கொல்லாதீங்க. நான் நடந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். மாப்பிள, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஜோடியா சந்தோஷமா இருந்த என் குலதெய்வத்துல உண்மையா அடிச்சு கொண்டுட்டீங்க? அப்பா, இப்ப என்னப்பா செய்யறது? என் பொண்ணோட வாழ்க்கைக்காக என் மாப்பிள்ளையே கூண்டுல நிக்க வச்சு நியாயம் கேட்டேன். இப்போ அதே பொண்ணோட வாழ்க்கைக்காக நானே கூண்டுல ஏறி நின்னு என் குலதெய்வத்துக்கிட்ட நியாயம் கேட்கிறேன். என் நகப்ப என்னை கைவிட மாட்டா. நகப்பா, தினமும்
மகிழ்ந்தே உன் பூஜைக்கு பால்
நீ அவனை மன்னிச்சுட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது உன்னுடைய பெருந்தன்மையை காட்டுறது. எனக்கு உன்னுடைய பெருந்தன்மை மட்டும் போறாது, உன்னுடைய கருணையும் வேணும். அதாவது குழந்தை உன்னுடைய சன்னிதானத்துல அவனோட ஒரு 3 வருஷ காலம் குடும்ப வாழ்க்கை நடத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். புது ஜோடி கல்யாணமே 6 மாசம் தான் இருக்கு, இன்னும் 2 வருஷம் 6 மாசம் இருக்கு. அவன் வந்து புரிஞ்சுட்டு இருப்பேன் நினைக்கிறேன். எல்லாத்தையும் விளாவடியா சொல்ல முடியாது. நீ பொம்பளை நான் ஆம்பளை, எனக்கு வெக்கமா இருக்கதா? புரிஞ்சே, நீ சேர்த்து வச்சிருமா? எம்மா, உன்னுடைய உத்தரவோட அவங்க குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிடலாமா? ஒன்னால அவனுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காதே. நீ கையில அடிச்சு சத்தியம் பண்ணுமா? ஓஹோ, நீ கையில அடிச்சா விஷம் ஏறிடுமோ? நீ தரையில அடிச்சு சத்தியம் பண்ணுமா? ஒரு கூர்க்கா தன்னுடைய இடுப்புல இருந்து கத்திய வெளியில எடுத்துட்டான்னா ரத்தம் தோக்காம மறுபடியும் உள்ள வைக்க மாட்டான். அதே மாதிரி ஒரு உயிரை எடுக்கணும்னு ஆவேசத்தோட புத்துலேருந்து கிளம்பின நீ ஒரு உயிர் எடுக்காம மறுபடியும் புத்துக்குள்ள போக கூடாது. நான் ஒரு அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ, நேரா போய் அவன் உயிர் எடுத்துரும். பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி J6 அண்ணா நகர். போயிட்ட எந்த பாம்பு தேடுறீங்க? இப்படி போமே, அது போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியா? தடை ரவா தோசை நான் தான் ஊட்டி விடுவேன். ஐயோ, நான் தான் ஊட்டி விடுவேன். நான் ஊட்டி விடுவேன். நான் ஊட்டுறேன். நான் ஊட்டி உரை உறவே வேண்டாம். ஒரு தடவை போய் பூ வாங்கிட்டு வந்தேன்.